ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಂ ಉಪಾಸ್ಮಹೇ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ವಿಶೇಷವಿತ್ಪಾರಿಷದೇಷು ನಾಥ ವಿದಗ್ಧಗೋಷ್ಠೀ ಸಮರಾಂಗಣೇಷು ಜಿಗೀಷತೋ ಮೇ ಕವಿತಾರ್ಕಿಕೇಂದ್ರಾನ್ ಜಿಹ್ವಾಗ್ರಸಿಂಹಾಸನಮಭ್ಯುಪೇಯಾಃ. ವಂದೇ ಲಕ್ಷ್ಮೀ ಹಯಗ್ರೀವಂ ಪುರೋ ಮೇ ಮಾರ್ಗದರ್ಶಕಂ ಏನಾಪಕ್ವಮತಿರ್ನೂನಂ ಕಿಂಚಿತ್ ಭೂತಾ ಹಿ ಸಂಸ್ಕೃತ ಅಸಂಸ್ಕೃತ ಸಂಸ್ಕೃತ ಅಚ್ಯುತ ಸಂಪ್ರದಾಯಾನ್ ಮಾಂ ಚ್ಯುತಂ ಮುಕುಂದ ಮೇ ಗುರು ಅರಕ್ಷತನುಕಂಪಾತೇ ಪದಮನುಸರಾಮ್ಯಹಂ. ಪದ್ಮನಾಭಗುರುಂ ವಂದೇ ಸದಾಚಾರ್ಯಂ ಅಹಂ ಸದಾ ಕುಲೀನಂ ದೀಶೀಲಾದಿ ವಿಗ್ರಹಂ ಶುದ್ಧವೈದಿಕಂ. ರಾಮಾನುಜತಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ. ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂ ಭುಜಯುಗ್ಮರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತತಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ ದಯೇಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಸ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸೀರುಂಡುದೂಪುಲ್ ತಿರುವೇಂಕಟಮುಡಯಾನ್ ಪಾರುಣ್ಣಚ್ಚುನ್ನ ಪಯಮುಯುಲ್ ಓರುಂಡುದಾನೇ ಅಮಯಾದೋ ಧಾರಣಿಯಿಲ್ ವಾಳ್ವಾರ್ಕು ವಾನೇರ ಪೋಮಲವಂ ವಾಳ್ವು. ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகமேல் ஆன்ன தமிழ் மறைகளாயினமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். செங்கல் கதியே இராமானுஜமுனியே சங்கைகெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. நமசபாயை எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நான்காவது நாள். செகந்திராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த கேசே ஸ்கூலில் தேசிக சபா நடத்தக்கூடிய அந்த ராமானுஜ ஜெயந்தியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பத்து நாள் உபன்யாசத்தில் நான்காவது நாள். இந்த பட்சிகள்லாம் நீங்கள் வருமானு பார்த்தா நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கு. நேற்றுக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கச்சே அந்த பட்சிகள்லாம் நேற்றுக்கு முந்தைய நேற்றுக்கும் அவைகள் கூவுறதை பார்த்துட்டு அடியனுக்கு ஒரு சின்ன கற்பனை தோணித்து என்னென்னா சொல்ல போகிற விஷயமோ பாஷ்யக்காரரை பற்றி ஒன்று நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு கூட அடியனோட கூட அவைகளும் சொல்கிற மாதிரி இருந்தது. இல்லாட்டி இவ்வளோ சுமாராக சொல்கிறானே நம்மளாவது சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி காணும் ஒருவேளை நல்லா சொல்கிறோம் போல இருக்கு தெரியல. அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய ஐதிஹ்ய விசேஷங்கள் இருக்குது. பூர்வாச்சாரியர்கள் அவளுடைய சரித்திரத்தில் பார்க்கச்சு இந்த ஃபிலாசபியை வந்து அவள் வாழ்ந்து காட்டியிருக்கா. அப்போ அவளுடைய காலக்ஷேப கோஷ்டியில் நடந்த நிறைய சம்பவங்கள் நம்ம ஐதிஹ்யமாக அனுபவிக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ஒரு ரிமார்க்கபிள் ஜீனியஸ். அவர் ஒரு ஒரு வாட்டி அவரோட காலக்ஷேபத்தில் ஒரு சின்ன சர்ச்சை. என்ன சர்ச்சைனா
சுவாமி விளம்பிச்சு ஆரம்பிக்கிறார், லேட்டாக ஆரம்பிக்கிறார் காலக்ஷேபத்தை. ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வந்தவொடனே ஆரம்பிக்கிறார். அப்போ முதல்ல வரிசையில் உட்காந்துருக்கவெல்லாம் பார்க்குறேன், என்னடா நம்மலாம் வந்து 10-15 நிமிஷம் முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம் டெய்லி, இவர் லேட்டாக வர்றார் டெய்லி. சுவாமியை உள்ளேந்து வந்து வந்து பார்க்குறார், அவர் வரலன்னு திரும்பி போகிறார், அப்புறம் வந்துட்டாருன்னு கலெக்ஷனத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி லேட்டாக வர வியக்தியோ என்னமோ பெரிய ஞானவானும் இல்லை, டெய்லி ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு லேட்டாக வந்துட்டுருக்கார், அவர் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வந்துட்டுருக்கார். இவா பார்க்குறா, ஒரு நாள் கேட்கணும்னு தோன்றது, இருந்தாலும் ஆச்சாரியனாச்சே கேட்கல. 4 நாள் 5 நாள் பார்த்தா 5வது நாள் இவாளுக்கு கேட்கணும்னு தோணிடுது. அவர் வரத்துக்கு முன்னாடியே சுவாமி காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னா, இல்லை இல்லை அப்படின்னு சொன்னார். என்ன சுவாமி, நாங்களும் பார்த்துட்டுருக்கோம், மறுநீர் வந்து அவருக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, அவர் லாஸ்ட் பெஞ்சர் தானே அப்படின்னு சொன்னார். அப்போ பட்டர் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க நினைச்சார், சரி அவர் வரட்டும் நம்ம அதுக்குள்ள ஆரம்பிக்கலாம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இவால நிறைய வாசிச்சவா, நிறைய வாசிச்சாலே குழப்பம்தான், தீர்மானத்துக்கு வரமாட்டா சீக்கிரமா. அவள் சொன்னா நியாய மதத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, வைசேஷிகம் இப்படி சொல்கிறான், சாங்கியம் இப்படி சொல்கிறான், யோகம் இப்படி சொல்கிறான், அத்வைதம் இப்படி சொல்கிறது, நாம் இப்படி சொல்கிறோம். சரி போட்டோம், ஹிதம்னா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அவளும் வந்து இப்படி எல்லாம் நிறைய வழிகள் இருக்கு, புருஷார்த்தம்னு என்னன்னு கேட்டார். மறுபடியும் இதே சொன்னார், சரி வெயிட் பண்ணுங்கண்டார். உடனே அந்த ரங்கநாதரிடத்தில் ஈடுபட்ட அந்த பக்தர் வந்தார், வந்த உடனே சுவாமி கூப்பிட்டார், சுவாமி இப்படி வாரும் அப்படின்னார், உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னார். அவர் சொன்னார், சுவாமி என்ன அடியனு போய் பரீட்சை பண்ணுறேன்னார். இல்லை இல்லை நீ சொல்லுமே தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். அவர் ஷாக் ஆகிட்டார், என்ன சுவாமி இப்படி கேட்குறாரு அடியனை பார்த்து, இங்கே இருக்கானே இந்த ரங்கநாதன் தான் தத்துவம் அப்படின்னார். சரி ஹிதம் என்ன சுவாமினர், மறுபடியும் அடியனை ஏதோ இன்னைக்கு சோதிச்சு பார்க்குறீர், அடியன் மேலே ஏதோ கோபம் போல இருக்கு, ஹிதமும் இந்த ரங்கநாதன் தான் சுவாமின்னர். சரி புருஷார்த்தமான வேற சொல்லுவாரோன்னு நினச்சி, சரி சுவாமி புருஷார்த்தம் என்னன்னார். அவர் கீழே ஊந்து சேவிச்சிட்டார், சுவாமி இன்னைக்கு ஏதோ தீர்மானமாக இருக்கீர் அப்படின்னு, புருஷார்த்தமும் இந்த ரங்கநாதன் தான் சுவாமின்னர். உடனே பட்டர் அந்த கேள்வி கேட்டவெல்லாம் பார்க்குற, அப்போ அவெல்லாம் தலையை குனிஞ்சு நிற்கிறலாம், என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால், இதுதான் அந்த தீர்மானமாக இருக்கக்கூடிய ஞானம், இது வாசித்தா வராது, வாசிக்கிறது டைம் பாஸ் தான், அது ஆச்சாரிய கிருப்பையோ அல்லது பகவானே நம்ம மேலே ஒரு கடாட்சத்தை கொடுத்தாலே ஒழி அந்த தீர்மானம் அந்த கன்விக்ஷன் வராது. பெருமாள் தான் தத்துவம், அறி தத்துவம் தான் என்னன்னு கேட்டால் எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக, அதில் ஃபோர்மோஸ்ட் அல்லது பிரைம் தத்துவம் என்னென்னா பெருமாள் தான். பெருமாளை தெரிஞ்சுன்னா போகும், ஹிதம்னா வழி, வாட் இஸ் தி மீன்ஸ்ன்னு சொல்லணும், அதுதான் ஹிதம். நார்மல் லைஃப்லேயே கூட நமக்கு பார்க்கச்சு, வாட் இஸ் த கோல்னு கேட்குறான், வாட் இஸ் த மீன்ஸு அண்ட் வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் அட்டனிங் தட் கோல்னு ஒரு இருக்குது, விசாரம் இருக்குது. எந்த பிஸ்னஸ் பண்ணால் கூட இதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கச்சே, புருஷார்த்தமும் வந்து அவனை அடையிறதுக்கு என்ன பயன் கேட்டால், அவனை அடையிறது தான் பயன். இந்த ஞானம் இருந்ததுனாலே நிலச்சி இருந்ததுனாலே எந்த விதமான காலக்ஷேபமும் தேவையில்லைன்னு தோன்றுறது. ஆனால் அதுக்காக காலக்ஷேபத்தை திரஸ்காரம் பண்ண முடியாது, ஏன்னா காலக்ஷேபம் மூலமாக தான் இந்த விஸ்வாசமானது நிலச்சி இருக்கும். ஏதோ ஒரு தான் உபன்யாசம் கேட்டோம் கரெக்டாக புரிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சீரங்கத்தை கிளம்பி போய்ட்டு வச்சுக்கோ, அங்கே இருக்கவெல்லாம் வியரா, என்னென்னா அந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறவெல்லாம் எங்களை எங்கள் சீரங்கத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறா, அங்கேருந்து எல்லாம் வீட்டை வாங்கிட்டுறா, ஸ்ரீரங்கமானது தமிழ் எழுதுகிற மாதிரி ஸ்ரீரங்கமாக ஆயிட்டு இருக்கு, அதனால் எல்லோரும் ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டாம், அங்கங்கே என்னென்ன பெருமாள் எழுதிருக்காரோ பிரதானமாக அவாவா ஊரில் என்ன எழுதிருக்காரோ, இல்லை இருக்கிற இடத்துல அங்கேயும் பெருமாள் எழுதுக்க வச்சா ரூபத்தில் அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தால் கூட அது ஸ்லாகியமான ஒரு விசேஷம்தான். கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அது இன்னும் வசதியான ஒரு காரியம். அமெரிக்காவில் நான் சொல்ல போகிற விஷயம் அவருக்கு ஒத்துக்க மாட்டார், இருந்தாலும் அவருடைய பேரை திருநாமத்தை அடியான் சொல்லணும். வீரவல்லி ரகுநாதன் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட பேசினப்ப அவர் சொல்கிற விஷயம் இதுதான், சுவாமி பெருமாளுக்கு கைங்கரியம் நிறைய பேர் இருக்கா, அடியனுடைய குறிக்கோள் வந்து கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு, அது மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு அடியன் அவர் சொன்ன வார்த்தை.
அது மாதிரி எங்கே நம்ம அதை பார்த்து நம்ம பக்கத்தில் யார் இருக்காலும் பார்க்கலாம். அவளுக்கு கைங்கறி மட்டும் தான் நம்மளோட புருஷார்த்தமாக எடுத்துக்கலாம். அப்படி இந்த இது எல்லாமே எங்கே கொண்டு போய் சேர்றதுன்னு கேட்டால், நம்முடைய தர்சனத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷம் இதெல்லாம். அன்னைக்கு சொன்ன மாதிரி எதையும் ஒதுக்க வேண்டாம், யாரையும் இருக்க வேண்டாம், எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார். இங்கே தான் இருக்கான்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலை, ஏன்னா அப்படி சொல்லிட்டா மற்ற மதங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் ஆச்சுன்னு நம்ம சொல்லவே இல்லை. பாஷ்யக்காரருடைய அந்த கட்டளைகள் பார்க்கச்சே கூட, இதை பண்ணு இல்லாட்டி இதை பண்ணு இல்லாட்டி இதை பண்ணு, கடைசியில் ஒரு பாகவதோட நிகழ்ன்னு சொன்னார் ஒழிய இங்கே தான் போய் வாசம் பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா பெருமாள் எல்லா இடத்தையும் இருக்கார். அதுதான் நம்மளுடைய மதத்தினுடைய விசேஷமான அம்சம். இன்று முதல் யதிராஜ வைபவம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ஆந்திர பூர்ணர், அதாவது வட்டுக்க நம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான், அவரால் இயற்றப்பட்ட எழுதப்பட்ட கிரந்தம் அது. இவர் பாஷ்யக்காரருக்கு நேராக சிஷ்யராக இருந்தவர். ஆதிலேருந்து இல்லை, பின்னால் வந்து சேர்ந்தவர். பாஷ்யக்காரர் மேல்கோட்டை பக்கம் ஒரு தடவை அந்த பக்கமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டப்ப அங்கே பாஷ்யக்காரோட கோஷ்டில சேர்ந்தவர். இவருக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், தேவமற்றறியேன் குருகூர் நம்பின்னு சொன்ன மதுரகவியார் மாதிரி, மதுரகவியார் மாதிரி பாஷ்யக்காரோட கைங்கரியமே எனக்கு போரும் அப்படின்னு தீர்மானமாக இருந்த ஒரு பாகவத நிஷ்டர் அல்லது ஆச்சார நிஷ்டர். நம்பெருமாள் கைங்கரியம் கூட வேண்டாம், நம்பெருமாள் தர்சனம் கூட வேண்டாம்னு சொன்னவர். ஒரு தடவை வீதியில் ரங்கநாதன் எழுதியிருந்தப்போ பாஷ்யக்காரர் ரங்கநாதன் சேவிக்க எழுந்து முற்பட நீரும் வாரும் சொன்னப்போ, இல்லை சுவாமி எனக்கு அடுப்படியில் வேலை இருக்குது, ரங்கநாதன் நீர் போய் சேவிச்சுட்டு வரோம், எனக்கு உங்கள் கைங்கரியம் தான் முக்கியம். பாஷ்யக்காரருக்கு க்ஷீர கைங்கரியம், அதாவது ஒரு ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தர் எடுத்துட்டா, அது மாதிரி டெய்லி அவருக்கு பால் க்ஷீரத்தை கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை மேற்கொண்டவர் இந்த வடுக நம்பி. அந்த கைங்கரியத்தை பண்ணாலே போரும். சைக்கலாஜிக்கலாக பார்த்தா கூட, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம லக்னமாக இருந்து அந்த காரியத்தை ஒழுங்காக பண்ணாலே மனசானது சஞ்சலம் இல்லாமல் இருக்குது. அதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம். எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடும், எல்லாம் ஒரே கைங்கரியத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் கேட்டார், சுவாமி எல்லாம் மோட்சம், எல்லாம் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, எல்லாம் ஸ்ரீவைகுண்டம் போகிறோம், அங்கே போனால் கான்ஃப்ளிக்ட் வராதா அப்படின்னு கேட்டார். என்ன கான்ஃப்ளிக்ட்ன்னார், பெருமாளுக்கு ஒரே கைங்கரியத்தை பல பேர் செய்கிறதுக்கு ஆசைப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார். இல்லையா, ஆதி ஜேஷனே கொஞ்சம், சுவாமி எப்போ பாரு நீர் தான் ஆதி அனாதிகாலமாக நீர் பண்ணிட்டு இருக்கார், கொஞ்சம் அப்படி போக நான் பண்ணுற அந்த காரியத்தைன்னு சொன்னால் சொல்லாமல் அங்கே போய் எல்லோரும் கேட்டால் அப்படிலாம் வராது. ஏன்னா இங்கே நம்ம அஞ்ஞானம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டா ஒருமித்த கருத்து தான், இன்னொருத்தர் பண்ணுறதை பார்த்தே நம்ம இப்போ அனுபவிக்காம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிப்போம் அங்கேயும் இங்கேயும், ஒருத்தர் கைங்கரியம் பண்ணுறாரு அப்படின்னா நல்லா பண்ணுறாருப்பா அப்படின்னு இருக்கோம் பாருங்க. அது மாதிரி அங்கேயும் போய் ஒருத்தர் பண்ணச்சேவே நமக்கும் அந்த திருப்தியானது ஏற்படுறது. அது மாதிரி எல்லாரும் எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கைங்கரி நம்ம கிடைக்கிறதா, அதுலேயே ஸ்டெட்ஃபாஸ்ட்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், அது மாதிரி அதை பண்ணுறதே உச்சிதமான காரியம். அப்படி வாழ்ந்திருக்கா நம்முடைய ஆச்சாரியர்கள், அவளுக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் அப்படி வாழ்ந்திருக்கா. அதில் யதிராஜ வைபவம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு 113-114 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சின்ன கிரந்தம் இது. அதை நல்லா எடிட் பண்ணி போட்டிருக்கா, வரதாச்சாரியர்ன்ற ஒரு ஸ்காலர் கொடுத்துருக்கார், ஜெமன் எழுதியிருக்கார். அதில் அவர் சொல்லச்சே சொல்கிறார், இந்த கிரந்தத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், இதில் ஒன்று காவிய அலங்கார விசேஷங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். பாஷ்யக்கார காலத்திலேயே ஒருத்தர் இருந்து அப்போ சொல்லியிருக்காருன்னா இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் நிறைய. ஏன்னா என்ன ஆகும் கேட்டால், விற்பாந்தங்கள் வந்து காலமாக ஆக இட் கெட்ஸ் எக்ஸாஜிரேட்டட், நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது. ஒரு விஷயமானது சின்ன விஷயமாக இருக்கிறது பெரிய விஷயமாக ஆகிடும். அப்போ அவர் சொல்கிறார், இது கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டடாக இருக்குது. என்ன பாஷ்யக்காரர் காலத்திலேயே அவர் இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு க்ளோஸராக இருக்குது, எழுதப்பட்டதுனால இதை நம்ம நம்பி வாசிக்கலாம்னு சொல்கிறார். அடியனுடைய பர்சனல் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வைபவங்களை வாசிக்கச்சு நம்ம அதிகமாக அவைகளில்
சர்ச்சையில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நிச்சயமாக ஆச்சாரிய புருஷர்கள்லாம் வந்து அவதாரங்கள் தான். அவெல்லாம் ஏதோ அம்சத்தினுடைய அவதாரமோ அல்லது எம்பெருமானுடைய அவதாரமாக கூட இருக்கட்டும். அந்த ஃபேக்டை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அவளோட சரித்திரத்தை பார்த்து, அவளோட கிருதிகளை பார்த்து, அவள் என்ன பண்ணியிருக்கான்றதை வச்சுட்டே நம்ம அவளுடைய சைஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா இதை விட்டுட்டு நம்ம அதை மட்டும் எடுத்துட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டால், எல்லாரும் எல்லாரோட அவதாரம்னு சொல்ல இப்போ அவதாரங்களுக்கு சண்டை வந்துடும். அப்புறமா இந்த அவதாரம் பெருசா அந்த அவதாரம் பெருசான்னு சொல்லிட்டு வேண்டாமே. அவளுடைய நம் அவளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது, அவள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிரந்தங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, காரியங்கள் இருக்குது, அதுக்கே நம்ம ஒரு மேன்மையை பார்க்கலாம்ன்றது அடியனுடைய ஒரு கருத்து. ஏன்னா இதில் இருக்க கான்ஃப்ளிக்டோட அதில் இருக்க கான்ஃப்ளிக் ஜாஸ்தி. அவர் வந்து யார் யாரை சேவிச்சார் அப்படின்னு விசாரிப்போம். திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார், உந்து மதகளின் பாசனம் அனுசந்தானம் பண்ணிச்சு, அங்கே சேவிச்சது பெரிய நம்பியினுடைய குமாரத்தியா அல்லது திருக்கோஷி நம்பியோட குமாரத்தியா அப்படின்னு பொறுத்தவரைக்கும் இந்த விசாரமே தேவையில்லை. விழுந்து சேவிச்சான்றதே போதும், அதுதான் அவரோட பாவம். யாரை சேவிச்சா என்ன இப்போது? அதனால் இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம வாசிக்கச்சு அதில் நமக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லையோ அதை அப்படியே விட்டுடுறது பெட்டர். இப்போ இதில் வரதாச்சாரிய சுவாமி குறிப்பிடுறார், முக்கியமாக ரெண்டு மூணு விஷயங்கள் இவர்கள் குறிப்பிடலை. என்னென்னா, காஞ்சி பூர்ணர் திருக்கட்சி நம்பிகள் சுவாமியோட கிரகத்துக்கு எழுதினப்ப அவர் அவருடைய அந்த உச்சிஷ்ட விசேஷத்தை அம்சரிக்கணும்ன்ற ஒரு எபிசோடு இதில் இல்லை. அதே மாதிரி பாஷ்யக்காரர் வைஷ்ணவரை அனுப்பி அவருடைய தேவிகள் அவருக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விஷயமும் இதில் குறிப்பிடலை. அதற்கு மேலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார், கோஷ்டி பூர்ணர் அதாவது திருக்கோஷூர் நம்பி பாஷ்யக்காரருக்கு சில ரகசியங்களை சொல்லி வைக்க அவர் அந்த கோபுரத்து மேலே இருந்துட்டு எல்லாருக்கும் சொன்னார்ன்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிடலை. அதை எப்படி சொல்லிருக்காருன்னா, பல பேருக்கு பகிர்ந்துட்டாருன்னு சொல்லிருக்காரு ஒழிய, அந்த கோபுரத்து மேலே இருந்து ஏன்னா அந்த கோபுரத்து மேலே இருந்துட்டு எதை சாதிச்சார்ன்றது சர்ச்சை இருக்கு. அது திருவஷ்டாட்சரமா, துவயமா, சரம ஸ்லோகமான்றது சம்பிரதாயத்துக்குள்ளேயே வேறு வேறு அக்கௌண்ட் இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு அதை விட்டுடலாம். என்ன நம்ம புரிஞ்சுட்டோம்னா, தான் கஷ்டப்பட்டு அதிகரித்த ஒரு விஷயத்தை பல பேருக்கு அவர் பகிர்ந்துட்டார், அதுவே பெரிய காரியம். யாராவது வந்து கேட்கட்டும், கேட்டால் சொல்லிக்கலான்ற ரீதியில் இல்லாமல் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமேன் ரீதியில் அவருடைய பாவத்தை புரிஞ்சுட்டாலே அவர் எத்தீந்திரர் தான், இதிசிரேஷ்டர் தான். அதை தவிர இதை தான் சொன்னார் அதை தான் சொன்னார்னு போய் நம்ம ஈடுபடுறது ஒரு நல்ல காரியமாக தோணலை. அது மாதிரி இந்த எத்திராஜ வைபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை வாசித்து நம்ம வந்து பாஷ்யக்காரருடைய விருத்தாந்தத்தை அனுபவிக்கலாம். முதல்ல அவருக்கு ஒரு தனியன், எந்த கிரந்தத்தை யார் எழுதுகிறாலோ அவளுக்கு முதல்ல தனியன் இருக்கும், அது அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. தனியன்னு சொன்னால் ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் எழுதக்கூடிய ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்துதி. ஸ்ரீராமானுஜ யோகீந்திர க்ஷீர கைங்கரியசாலினே நமஸ்யாத் ஆந்திரபூர்ணாய மகனீய குணாயத்தேன்னு இது ஒரு வெர்ஷன். இதில் இன்னொரு வெர்ஷன் இருக்குது, ரெண்டாவது மூணாவது பாதத்தில் நமோ வட்டுக்க பூர்ணாயன் இருக்குது. ஒன்றும் வேதம் ஒன்றும் இல்லை, ஆக மொத்தம் அந்த வட்டுக்க பூர்ணர்னு சொல்லக்கூடிய ஆந்திர பூர்ணருக்கு நமஸ்காரம். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், க்ஷீர கைங்கரிய சாலினே, இதிலே கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்கு. க்ஷீர கைங்கரியத்தை செய்தவர் அவருக்கு யாருக்குன்னு கேட்டால், ஸ்ரீ ராமானுஜ யோகீந்திர ராமானுஜ முனிக்கு க்ஷீர கைங்கரியம் பண்ணின அந்த வட்டுக நம்பிக்கு. அவர் எப்படிப்பட்டார்னு கேட்டால், மகனீய குணாய, மகத்தான குணங்களை உடையவர். இப்போ தான் பார்த்தோம் பெருமாள் கைங்கரியம் கூட அப்புறமா, எனக்கு கொடுத்த மேண்டேட் இது தான் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறது. அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னா எப்படி பரீட்சை பண்ணுறக்கா பாருங்க, அந்த காலத்தில் பாஷ்யக்காரருடைய அவருக்கு சாதிக்கக்கூடிய அமுதில் ஒரு வாட்டி விஷம் கலந்து போக அவர் தன்னுடைய தபஸினுடைய ஒரு க்ஷீணத்தினால் தான் இப்படி ஆச்சுன்னு, அதாவது மகான்களுடைய விருதுன்னு கேட்டால், இன்ஜிமே டைசிங்கர் அவர் காலத்தில் எழுதியிருந்தப்போ மடத்தில் யாராவது ரெண்டு பேர் கொஞ்சம் வாத விவாதத்தில் ஈடுபட்டு போய் சர்ச்சையாச்சுன்னா ஐசிங்கர் சாதிச்சாகுமா, என்னடா பண்ணுறது, என்னோடய தபஸ் பலிக்கலை, என்னோடய தபஸ் போரலை,
என்னோட தப்ப சித்தமா இருந்ததுன்னா இவாள அப்படி பண்ணுவாளா அப்படின்னு கேட்பாரான். அது மாதிரி அப்படி நினைக்கக்கூடியவா, அது மாதிரி பாஷகாரர் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் டித்தில உபவாசம் இருந்தாராம், அதுக்கு ஒரு இதுவா. அப்ப திருக்கோசூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர ஒரு மாச காலம் உபவாசம் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மாச காலம் உபவாசம் இருந்தாலும் ஆச்சாரம் எழுந்தள்ளி இருந்தப்ப அந்த வெயில்ல அந்த தரையில வந்து சேவிக்கிறாராம். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை பொருட்படுத்தாம ஒரு மகனீயர் ஆச்சாரியர் ரெண்டு வார்த்தை சொல்லி ஒரு வாரி தூக்கி எடுத்தார் பாருங்க. அப்ப திருக்கோஷ்ணி சொன்ன வார்த்தை என்னன்னா, இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு, யாருக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப நீரே இந்த காரியத்தை பண்ண வேண்டியது சாதிச்சார். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய பக்தி அந்த காலத்துல, இந்த காலத்துல இருக்கு, அதுக்காக அந்த காலத்துல இந்த காலத்துல இல்லைன்னு நினைச்சுக்கொண்டா எல்லா காலத்துலயுமே இருக்கு, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக விஜயாபிச்சு. அது மாதிரி இந்த வடுக நம்பியானவர் பாஷகாரருக்கு க்ஷீர கைங்கரியம் பண்ணிட்டு வந்தவர். இன்னொரு ஒரு தனியனும் இதில் இருக்கு, அது பாஷ்யக்காரருக்கு. இது ஸ்ருத பிரகாஷகாச்சாரியர், நேர்த்துக்கே அவரை பற்றி பார்த்தோம். அவர் சாதித்தது தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே எஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்து. தஸ்மைன்னு ஆரம்பிக்கிறார், அந்த ராமானுஜருக்கு நமஸ்காரம். அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் பரமயோகி. என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் இந்த மூன்று விஷயங்களுக்குமே ஒரு அந்தர் ஜுவரம் அப்படின்னு சொன்னால் ஒரு கலக்கம் இருந்ததா என்னன்னா, அவைகளை வந்து தப்பாக அர்த்தம் பண்ணி விபேத்தின்னு சொல்கிற ஸ்ருதி வந்து பயப்படுறதான், ஐயோ இவன் சரியாக வாசிக்கலையே, நம்மளை வந்து இவன் வந்து அர்த்தம் பண்ண வந்துட்டானேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. அது மாதிரி அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜுவரத்தை போக்கினார்னு சொன்னா அந்த கலக்கங்கள் எல்லாம் போக்கினாரா. எப்படின்னா என்ன அவைகளுடைய தாத்பரியமோ அந்த தாத்பரியத்தை கரெக்டா சொல்லி எழுதி அந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுடைய அந்த பயத்தை அல்லது கலக்கத்தை எவர் போக்கினாரோ அப்படிப்பட்ட பாஷ்யக்காரருக்கு நமஸ்காரம்னு இது இந்த டெக்ஸ்டோட சேர்ந்திருக்கு, அதுக்காக அதையும் விஜயாபிச்சேன். இப்போ முதல் ஸ்லோகத்தில் அந்த ஹிஸ்ட்ரியானது ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமத் யாமுன தேசிகாத்து அதிகத ஸ்ருத்தியந்தம் ஸ்ருத்தியந்த யுக்மாசய தத் சந்தேஷ சிகீர்ஷையா நியத்ததீஹி ஸ்ரீசைல பூர்ணோ குருஹு அன்விஷ்யன் அனுஜாத்வயோச்சிதவரௌ ஸ்ரீ வெங்கடாத்ரௌ ஹரேஹே தீர்த்தம் புஷ்பமபி இத்தரான்யுபகரன் நாஸ்தே ஸ்ம சத்விருத்தையே அப்படின்னு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, ஸ்ரீசைல பூர்ணக அவர் தான் பாஷ்யக்காரருக்கு மாப்பிள்ளர், தாய் மாமான்னு சொல்கிறோம், தாயோட கூட பிறந்த சகோதரர். அவர் எங்கே இருந்தார்னு கேட்டால் வெங்கடாத்ரௌ திருமலையில் எழுதியிருக்கார். ஹரியினுடைய திருமலை, அதாவது எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய திருமலையில் இருக்கார். எதுக்கு இருக்கார்னு சொன்னால், ஹரேஹே தீர்த்தம் புஷ்பம் அபி இத்தராணி உபகரன் நாஸ்தே, தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு மேலும் என்னென்ன கைங்கரியம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார்னு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டால், யாமுனாச்சாரியருடைய சிஷ்யர் தான் இந்த ஸ்ரீசைல பூர்ணர். யாமுனாச்சாரியர்கள் வாட்டி பகவத் விஷய காலக்ஷேபம் அந்த விஷயங்களை சாதிச்சுருக்குச்சு. ஒழிவில் காலமெல்லாம் உடனாயம் பண்ணின்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிச்சு ஸ்ரீசைல பூர்ணர். அதை கேட்டுட்டு உடனே அந்த அர்த்தத்தை மனசில் வாங்கிட்டு யாமுனாச்சாரியர்கிட்ட எழுந்து நின்றுட்டு அடியனுக்கு உத்தரவு தரணும், அடியன் திருமலைக்கு போயிருந்து அங்கே அந்த கைங்கரியத்தை அடியன் பண்ணணும்னு பிரார்த்திச்சின்றப்ப யாமுனாச்சாரியரும் சரி வலுவில் அடிமை செய்து வாரும்னு, பின்னால் இவர் மூலமாக ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அவருக்கு ஒரு குறிப்பு இருந்தது, அதனால் அவருக்கு உத்தரவு கொடுத்தார் போயிட்டு வாரம் அப்படின்னு. அப்படி யாமுன தேசி காத்து யாமுனாச்சாரியர்கிட்டேருந்து எப்போ போனார்னா, எல்லாத்தையும் கத்துண்டப்புறம் போனார். அதிகத ஸ்ருத்தியந்த யுக்மாசயா, ஸ்ருத்தியந்த யுக்மாசயம்னு சொன்னால் உபய வேதாந்தத்தையும் அதிகரிச்சுண்டு ஞானத்தை சம்பாதிச்சுண்டு. ஞானமானது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, ஞானமில்லாத பக்தி வந்து சோபிக்காது, அப்புறம் சம்பிரதாயம் வந்து வில் பி ரெடியூஸ்ட் ஏ மேர் கல்ட். இப்போ மிச்ச இதுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும், ஒரு பிளைண்ட் ஃபைத்துன்றது. அதனால்தான் எல்லா ஆச்சாரியர்களுமே ஞானத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் உண்டு, ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப க்ஷீணமாக தான் இருக்குது.
அதனால் ஞானமோடு கூடிய பக்தி அல்லது அந்த ஞானமே பக்தியாக பரிணமிக்கிறது. அப்படிப்பட்ட பக்தியானது அவசியமாக இருக்குது. தத் சந்தேக சிக்கீஷையா நேத்த தேகின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய கைங்கரியத்தை முன்னிட்டு திருமலைக்கு போய் அவர் அங்கிருந்து இந்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். அன்விஷன்னு அனுஜாத்வய உச்சித்தவரோ, அவருக்கு ரெண்டு சகோதரிகள், அந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் ஒரு தகுந்த வரன் அதை தேடிருக்கார், அதை தேடிந்து அங்க இருக்கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அத்ராந்தரே, உடனே அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. தத்ராந்தரே மதுர மங்கள பூதபுரியோ நித்யஸ்திதி ஸ்ருதி ததங்க விதவு குலீனவும் துவா வம்புருன் நயன கேசப சோமயாஜி நாமான்விதா வா அஜதாம் பரிணேத்து காமவு. இதற்கிடையில் ரெண்டு பேர் அதை கேள்விப்படுறார். யார் ரெண்டு பேர்னு சொன்னால், மதுர மங்கலத்திலையும் பூதபுரின்னு ஸ்ரீபெருமதுருக்கு பெயர். ரெஸ்பெக்டிவ்லையும் புரிஞ்சுக்கிறோம், ரெண்டு தேசத்துலையும் கமல நயன பட்டர், கேசவ சோமயாஜி, இவா ரெண்டு பேருக்கு இது தெரிய வர, அவளுக்கு சத் சம்பவத்தில் ஈடுபட்டு ஒரு கைங்கரியம் பண்ண ருச்சி இருக்க திருமலைக்கு போய் அவள் பிரார்த்தனை பண்ணுறா இவர்கிட்ட, எங்களுக்கு உங்களுடைய சகோதரிகளை விவாகம் பண்ணி வைக்கணும்னு. அவள் எப்படிப்பட்டவான்னு கேட்டால், ஸ்ருதி ததங்க விதவு குலீனவு. இந்த காலத்தில் வெறும் வேத அத்தியனம் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது, அதை பண்ணுறவாள் குறைஞ்சி வந்துட்டுருக்கோம். ஆனால் வேதமானது சாங்க அத்தியானம்னு சொல்லுவாள், அங்கத்தோட கூட ஷடங்கம் ஆறு அங்கங்கள் உண்டு, சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு, இப்படி இந்த ஆறு அங்கங்களையும் வாசித்து இதை கொண்டு தான் வேதத்தோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி சொல்கிற ஜோதிஷம், ஜோதிஷத்துடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம பார்க்குற கைரேகையோ அல்லது ஜாதகமோ இல்லை, அது யாக யங்களை பண்ணுறதுக்கு ஒரு சமயத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக. ஏன்னா இன்றைக்கு மாதிரி டைமோ கேலண்டரோ கிடையாது, எல்லாமே நம்ம வந்து அன்னைக்கு சூழலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த காலம் வந்துருத்தா இல்லையா அப்படின்னா சில மாறுபாடுகள் ஏற்படுறது, நட்சத்திரங்கள் பார்க்கணும், இவ்வளோ திசைகளை பார்த்து, அந்த மாதிரி இதுதான் ஜோதிஷம். கல்பம்ன்றது யாக யஜ்யங்களை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பெரிய கல்பசூத்திர வியாக்கியாத்தா. குருமுக மனதீத்தியன்னு பிராக நம்ம சொன்னால் கூட லேசப்பட்டவர், நம்ம நினச்சிருக்கிறது புஷ்ப கைங்கரி மணிண்டதா ஒரு நாள் பெருமாள் வந்து நீ போயிட்டு வான்னு சொன்னால் சொல்லினா கூட, கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர்னா அப்போ எவ்வளோ வாசிச்சிருக்கணும் பாருங்க, அது அவருடைய ஒரு நெய்ச்சான சிந்தானம். அப்படிப்பட்டவர். அதற்கடுத்து ப்ராப்பராக ஒரே சந்தஸில் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். ஸ்ரீசைல பூர்ணஸ்ஸ சமீக்ஷவர்யௌ வரௌ விநிச்சித்ய சதௌ பிரஹிஷ்டஹ தத் ப்ராதித சங்கரதாங்க சின்னம் மந்திர பிரதோ பூன் நதயோஸ்தயோஸ்ச. ஸ்ரீசைல பூர்ணர் இவர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவாளுக்கு இன்னும் சமாஷணம் ஆகலை, அதனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா, தத் ப்ராத்தித அவளுடைய பிரார்த்தனையை கேட்டு சங்க ரதாங்க, ரதாங்கம்னு சக்கரத்துக்கு பெயர், ரதசிய அங்கம், ரதத்துக்கு ஒரு அங்கமாக இருக்கிறனால சக்கரத்துக்கு ரதாங்கம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ சங்க சக்கர இதெல்லாம் வந்து அவளுக்கு சாதிக்கிறார். சமாஷயனம்னு சொன்னால் அதுக்கு பஞ்ச சம்ஸ்காரம்னு பெயர் உண்டு, தாபம் மந்திரம் புன்றம் யாகம் அப்புறம் தாசியநாமம்னு பெயர். அதுக்கு தாபம்னா முதல்ல அந்த சங்க சக்கரங்களை பூச்சிக்கிறது, அது ஆச்சாரியர்கள் அந்த செப்பலையோ அல்லது வெளியிலையோ வச்சுருப்பா, அதை வச்சு நம்ம பார்க்குறோம் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் அதில் மட்டுமே ஃபோக்கஸ் இருக்குது, சங்க சக்கரம் பூச்சிக்கிறது தான் ஃபோக்கஸ் இருக்குது, அதை தவிர அதில் மந்திரோபதேசம் இருக்குது. திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோக மந்திரங்களுடைய அனுசந்தானம் மற்றவங்க சொல்கிறார். ஆனால் முந்தானத்து சொன்ன மாதிரி ஒரு கேப் பெருசாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அங்கே கிடைக்கக்கூடிய சமயமும் அவகாசமும் கம்மியாக இருக்குது. அப்போ பூர்த்தியாக அந்த சிஷ்யர்களால் போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்டால், ஹானஸ்டாக பார்த்தா தெரிஞ்சுக்க முடியலன்னு தான் இதுவாக இருக்குது. இதில் யாரையும் தப்பு சொல்கிறதுக்காக அப்படியே விஜாபிக்கலை, என்னென்னா மறுபடியும் நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் வரணும். அதாவது ஒரே இடத்துக்கு எல்லாரும் போய் கிடைக்கிற அவகாசத்தில் எதையோ பண்ணிட்டு ஓடி வராமல் நிறைய பேர் இருந்தால் இன்னும் அந்த ஒன் டு ஒன் அல்லது அந்த ஒன் டு மெனின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அப்போ நமக்கு இன்னும் ஒரு அப்ரோச்சபிலிட்டி கிடைக்கும். அப்போ போய் நம்ம இன்னும் ஆச்சாரம் நல்லா அடைஞ்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.
அப்படி இந்த மந்திர உபதேசம் மாறுது. அதற்கடுத்து துவாதச புண்டம்னு ஊர்துவ புண்டம்னு பெயர் திருமன் காப்பு. யாகம்னு சொன்னால் நமக்கு முக்கியமாக பண்ணக்கூடிய யஜ்யம் என்னன்னு கேட்டால் திருவாராதனம் தான். அந்த திருவாராதனத்துக்கு உண்டான ஒரு லகு உபதேசமும் மாறுது. அதுக்கடுத்து ஒரு தாசிநாமம்னு கிடைக்கிறது. அடியே ராமானுஜதாசன் சொன்னால் கூட அவாவாளுக்கு ஒரு ஒரு நாமத்தை ஆச்சாரம் நிறுறார். இப்படி இதையெல்லாம் பண்ணி வச்சார் ஸ்ரீசைல பூர்ணர். பண்ணிட்டதுக்கப்புறமா தாமகிரஹீதக்ரஜ பூமி தேவீம் ஹிருஷன்மனா கேசவ சோமயாஜீம் தாம் சானுஜாதாம் கமலாட்ச பட்டஹ ஸ்ரீதேவிகாம் தௌச்ச துதோஷ பூர்ணஹ. இந்த ஸ்லோகங்களை வாசிக்காமே கதை சொல்லலாம், ஆனால் அவளை கஷ்டப்பட்டு எழுதியிருக்கார். அதை வாசித்தா அடியான ஒரு புண்ணியம், கேட்டவங்களுக்கு ஒரு புண்ணியம். அதனால தான் அந்த ஸ்லோகத்தை வாசித்து சத்தம் சொல்லின்னு இருக்கேன். ஸ்ரீசைல புண்ணருடைய மூத்த சகோதரிக்கு பெயர் பூமி பிராட்டி, இளைய சகோதரிக்கு பெயர் திருமகள், அதாவது லக்ஷ்மின்னு பெயரா. பொதுவாக முதல்ல ஸ்ரீதேவி பூதேவி சொல்கிறோம், ஆனால் இங்கே சுவாரஸ்யம் முதல்ல பூமி தேவி. அந்த பூமி தேவின்ற நங்கையை கேசவ சோமயாஜி அவர் திருமணம் பண்ணிக்கிறார், விவாகம் பண்ணிக்கிறார். ஸ்ரீதேவின்ற நங்கையை கமலாட்ச பட்டர் பண்ணிக்கிறார். இன்றைக்கும் ஒரு தராத்தில் திருமாமகள் நிலமாமகள்னு பேர் வச்சுருக்கா. ரெண்டு பொன்கொழந்தைகள் திருமாமகள் நிலமாமகள்னு கேட்கறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பேரெல்லாம் மாறி போயிடுது. எல்லாருமே அந்த ஏலியே எல்லாருக்கும் ஒரு இது, ஏஏ ஏ எல்லா பேரும் ஏல ஆரம்பிக்கிறது, அனர்த்தமாகவும் போகிறது. ஆனால் இப்படி இப்படிப்பட்ட சில பேர்களும் வைக்கிறா. தத்தசபாரியோ ததனுஜயாதோ சம்பாசமாகம்ய சிரம் சுஷீலோ ஸ்ரீசம் சமாராத்ய ததீய பக்தோ சஹ பிரியாபியாம் முதிதோ ததாஸ்தாம் ததஹான. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் விவாகமாகி அவாவ இடத்துக்கு வந்துடுறார். கமல் நயன பட்டர் மதுரமங்கலத்துக்கு வெளியிடுறார். மதுரமங்கலம் ரொம்ப அழகான கிராமம், எத்தனை பேர் பேருக்கிறதில்ல, போய் செவிச்சு வரணும். அங்கே இருக்கக்கூடிய அழகு, அந்த கோவிலுக்கே எம்பார் கோவில்னு தான் பெயர். எப்படி ஸ்ரீபெரும்புதூரில் பாஷ்யக்காரருக்கு ஒரு பிராதானியமோ அது மாதிரி மதுரமங்கலத்தில் எம்பார தான் விசேஷம். நிறைய தோஷங்கள்லாம் இருந்தாலும் சர்ப்பதோஷம்லாம் இருந்தால் கூட அங்கே போய் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவ்வளோ பஸ் வசதிலாம் இல்லை, ஏதோ இருக்குது. ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு கிராம சூழலில் இருக்கக்கூடிய கிராமம் அந்த மதுரமங்கலம்ன்றது. இவா ரெண்டு பேரும் அங்கங்கே வந்துடுறா. அந்தந்த கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் எம்பெருமான திருவாராதனம் அவனுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அதற்கு அனுகுணமாக வாழ்க்கையை நடத்திட்டு வர. அதற்கு பிறகு பாஷ்யகாரருடைய அவதாரம். தத்தோ ஜகன் மங்கள பிங்களாத்தே சைத்ராக்கிய சுக்லச்சத பஞ்சமீகே ஆர்திராபிதர்க்ஷேன யுதே சவாரே பிருஹஸ்பதே சந்தக ராஜலக்ஷே ராஜலக்னே வேதாந்த சித்தாந்த சமர்த்தனாய பாஹ்யாந்தர பிராந்த மதாபனுத்யை சேஷாம்சகஃ கேசவ யஜ்வதேவ்யாம் தேஜோநிதி கஷ்சித் இஹாவிராசீத். அதற்கு பிறகு பிங்கள வருஷம்னு சொல்லக்கூடிய ஜெகன் மங்களத்துக்காக பிங்கள வருஷத்தில் சைத்திர மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் பஞ்சமியில் அந்த ஆர்த்ரா திருவாதிர நட்சத்திரத்தில் பாஷ்யக்காரருடைய அவதாரமானது நடக்கிறது. எதற்காக பாஷ்யக்கார் அவதரித்தார்னு சொன்னால், அன்னைக்கே சொன்ன மாதிரி எமக்காக வண்ணோ ஆண்டால் அவதரித்தார்னு மாமணிகள் சாதிக்கிறார். அதை கொஞ்சம் மாற்றி எமக்காக வண்ணோ எதிராசர் அவதரித்தார்னு சொல்லலாம். அப்படி வேதாந்த சித்தாந்த சமர்த்தனாய, இந்த வேதாந்த சித்தத்தை ஒரு சமர்த்தனம் பண்ணுறதுக்காக. நேற்றே பார்த்தோம், முன்னாடியே இருந்த ஒரு மதம் தான், பாஷ்யக்காரர் புதுசாக எதுவும் சொல்லலை. அதை திடீகரணம் பண்ணுறதுக்காக இவருடைய அவதாரம். அதற்கு மேலே பாஹ்ய அந்தர பிராந்த மதாபனுத்தின்னு போட்டுண்டார். நேர்த்திக்கு ஒரு ரொம்ப ப்ரீஃப் ஒருத்தர் சொன்னார், மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணார், என்ன நீ உபன்யாசம் பண்ணிருக்க ரொம்ப ஹை லெவலில் பண்ணிட்டு இருக்க, மனுஷா வராலா கேட்குறாளா அப்படின்னு கேட்டார். இல்லை சுவாமி, நேத்தோடு முடிஞ்சிருந்தது, இன்னிலேருந்து பாஷ்யக்காரத்தை தான் ஆரம்பிக்க போகிறேன்னு இவ்வளோ ஃபிலாசபி சொல்லிட்டு இருக்கேன்னு. இல்லை சுவாமி, கொஞ்சம் சொல்ல வேண்டிய கர்த்தவியம் இருக்குது. அப்போ பாஹ்ய அந்தரன்னு சொன்னால் நாஸ்திக ஆஸ்திக மதங்கள், அதாவது எப்பயுமே பிரச்சனை நடந்து உள்ளதாக இருக்கும், வெளில இருக்காது நிறைய. அது மாதிரி நமக்கு ஆஸ்திக மதத்துக்குள்ளேயே தான் பிரச்சனை ஜாஸ்தி, வேதத்தை ஒத்துந்தவாளுக்குள்ளே தான் பிரச்சனை ஜாஸ்தி. வேதத்தை ஒத்துக்காதவங்க கூட சுவாமி தேசிகன் வந்து மன்னிச்சுடுறார், பரவாயில்ல அவன் வேதத்தை ஒத்துக்கலை, நீ வேதத்தை ஒத்துண்டு இப்படி சொல்கிறியே நியாயமானு ஒரு பிடி பிடிக்கிறார். அப்படி நாங்களும் ஸ்ருதியினுடைய பந்தாவை அனுசரித்து போகிறவான்னு சொல்லிட்டு கோணாமனு அர்த்தம் பண்ணால் எப்படி? அதனால் பாஹ்ய அந்தர பிராந்த மத அப்பனந்தி, அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக வேதத்தை ஒத்துண்டோன்னு சொல்லி அனர்த்தம் பண்ணுறவாலும் சரி, வேதத்தை ஒத்துக்கலன்னு சொல்லி அனர்த்தம் சொல்லுவாலையும் எல்லாரையும் ஒரு
எல்லாரையும் அவளா தப்புன்னு ப்ரூவ் பண்ணி பார்த்தான் அது சமயங்கள் பதைப்பன்னு நூற்றந்தாதியில் வருது. எம்பெருமான் பார்த்த உடனே எல்லாரும் வாதியர்கள் எல்லாம் அவளுக்கு வாழ்வெடுத்தன் எல்லாம் போச்சான். அது மாதிரி இந்த ஆஸ்திக நாஸ்திக மதங்கள்லாம் எவைகள்லாம் தப்பாக பிரச்சாரம் பண்ணாலும் அவள்லாம் கண்டித்து நம்முடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பாஷ்யக்காரர் அவதரித்தார். இப்போ இந்த ஜனனத்தை கேட்ட உடனேவே மாசுமரான ஸ்ரீசைல போனது அங்கிருந்து வரார். ஏன்னா ஒரு பாக்கியம் பாருங்க, அதாவது இந்த உறவுகள்லேயே தாய் மாமன் மாமான்னு சொல்கிற உறவு வந்து ரொம்ப விசேஷமானது. அப்போ அதை கேள்வி தனக்கு ஒரு மருமகன் மருமான் பிறந்திருக்கானு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து வரார். எதுக்குன்னா அந்த அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக. ஸ்ரீசைல பூர்ணோப்பியத பூத புரியாம் ஆகம்ய வீக்ஷாத்புத பாகினேயம் சகார ரக்ஷார்த்த ரதாங்க சங்க சின்னம் ச ராமானுஜ நாமகம் ச. ஸ்ரீசைல போட என்ன பண்ணார்னா பூதபுரிக்கு வந்து அந்த அற்புதமான அந்த பாகினேயனை பார்க்கிறார். பாகினேயன்னா மருமான் அர்த்தம் பார்க்கிறார். எப்படி வசிஷ்டர் லக்ஷ்மணரை பார்த்து குழந்தை பிற அதாவது குழந்தை பிறந்த உடனே அதை பார்த்து லக்ஷ்மணன் பேர் வச்சாரோ, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு பெயர். இவன் கைங்கரியத்தே பிரதானமாக இருப்பவன் கொண்டிருப்பான்னு முன்னாடி தெரிஞ்சிருந்த அந்த குழந்தைய பார்த்தவனே அவளை தெரிகிறது. அது மாதிரி இவரும் ராமானுஜன்ற பெயரை இளையாயுவான்ற பெயரை அழகாக பாஷ்யக்காரருக்கு சாத்திர வைக்கிறார். வச்சுட்டு சொல்கிறார் ரக்ஷார்த்த லதாங்க சங்க சின்னம்னு சொல்கிறார். மேலோட்டமாக பார்த்தா அப்பயே சமாஷணம் பண்ண மாதிரி தெரிகிறது. ஆனால் யாரும் பிறந்த குழந்தைக்கு சமாஷணம் பண்ணுறதில்லை. அப்போ அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கு, ஒன்று ஒரு கழுத்தில் ஒரு சங்கிலியோ அல்லது இடுப்பில் ஒரு அருணாக்கையிலையோ அந்த சங்கு சக்கரம் பதிந்த அது ஒரு டாலர் சொல்கிறோமோ அது மாதிரி இதை போட்டு வச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி விஷயத்துக்காக அதையும் அந்த லட்சணத்தையும் பண்ணிட்டு போகிறார். அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள்லாம் பற்றி சொல்கிறார். தத்தோபிவிருத்தஸ்ய சதத்கடாட்சைஹி பிதா பிதஸ்யாத்ம புவோப்தபூர்த்திம் சௌலம் ததாரம்பனம் அக்ஷராணாம் சகார சத்வோத்தர பஞ்சமாப்தே. இன்றைக்கி நம்ம நிறைய சம்ஸ்காரங்களை விட்டுட்டோம். சம்ஸ்காரங்களே பண்ணுறதில்லை, ஆக்சுவலாக நிறைய சம்ஸ்காரங்கள் பண்ணுறதில்லை. விவாகம்ன்ற சம்ஸ்காரம் கூட இன்னைக்கு சொல்லக்கூடாது, சொன்னால் விரோதம் இதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது ரெண்டு அர்த்தம் இருக்குது. பிரசங்காத்து திருவாயை பற்றி சில சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். மன்னாபுடி சாமி சொல்லுவார், சொன்னால் விரோதம் இதுன்னா சொன்னால் எனக்கே விரோதம், எனக்கும் உங்களுக்கு விரோதம் இருக்கட்டும், சொன்னால் எனக்கே விரோதம்னு சொல்லுவார். உண்ணும் சோறு பருகனீர் தின்னும் வெற்றியும் எல்லாம் கண்ணனுக்கு என்ன ரெண்டு விதமான இன்டர்பிரிட்டேஷன்னா, லோகத்தில் சாமானியமாக இருக்க என்ன பண்ணுறோம்னா எதை எதை பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளவாருக்கு கிருஷ்ணன் தான் எல்லாம். கிருஷ்ணன் உண்ணும் சோறு பருகனீர், கண்ணனை முதல்ல கொண்டு வந்துட்டா அவருக்கு அப்படி கண்ணன் உண்ணும் சோறு பருகனீர் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா தான். ஆனால் நம்மளன்னு நான் பன்மையில் சொல்லிக்கிறேன், இதில் எல்லாரையும் சேர்க்கறதுக்கு இன்டென்ஷன் இல்லை. நமக்கு என்னென்னா நாளைக்கு என்ன சாப்பிடலாம், சரி பெருமாளுக்கு அதையே பண்ணிவிடுவோம், சரி பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிடுவோம், எல்லாம் கண்ணன் பிரசாதம் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா கண்ணன் தான் எல்லாம். அந்த மாதிரி அந்த சம்ஸ்காரங்களை பற்றி சொல்ல வந்ததுக்காக பிரஸ்தாபித்தேன். என்னென்னா கல்யாணம்ன்ற பேரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா உள்ளே போக முடியல. விவாக இதுக்குள்ளே போனால் எங்கள் சொந்தக்காரன் எல்லாம் தான், சொந்தக்காரத்துக்குள்ளே போனால் என்ன டான்ஸ் ஆடிட்டுருக்கா, யார் டான்ஸ் ஆடுறான்னா மாமனாரை மாட்டு பொண்ணு ஆடுறா, மாமியார எல்லாம் ஆடிட்டுருக்கா டான்ஸு. கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன், அதுவே முதல் தப்பு. அந்த ரிசப்ஷனில் ராத்திரி 11:30 வரைக்கும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இவன் அடுத்த நாள் காத்தால என்ன வைதிக ஸ்ரத்தா இருக்கும், பையனே 2 நாள் மணி தான் வரான், ஃப்ளைட் டிலே அப்படிங்கிற வந்துட்டு இருக்கான். வந்த உடனே அடுத்த நாளே திருப்பி போகணும். யாரோ வந்து சேஞ்ச் பண்ண மாட்டா, நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின் அப்படின்பா. அது மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் முதல்லயே அந்த காலத்தில் எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ஆச்சாரியன் சொல்லுவார், அப்பா அவருடைய தோப்பனார் அவருக்கு விவாகம் பண்ணணுன்ற ஒரு கட்டம் வந்த உடனே கூப்பிட்டு அந்த அட்லீஸ்ட் விவாக மந்திரங்கள்லாம் சந்த சொல்லி வச்சு நீ இந்த விவாக மந்திரங்கள்லாம் ஒப்பிச்சினா தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லுவாராம். எல்லா மந்திரங்களையும் சந்த சொல்லி வச்சு என்ன வைப்பா. ஏன்னா அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அதை பூர்த்தி பண்ணும். அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணதுக்கப்புறமா திரும்பி வந்து அதற்கு பிறகு விரதம்லாம் நம்ம எல்லாம் அன்னைக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கே விரதம் அன்னைக்கே எல்லாம் அப்படின்னா இல்லை, விரதம்லாம் முன்னாடியே ஆகிடும்.
அந்த மாதிரி பண்ணின காலம் போய் இன்னைக்கு எல்லாம் ஒரே நாளில் பண்ணிட்டு இருக்கா? அது காலத்தின் காலம்னு சொல்லிட்டு போறதா இல்லை நம்ம ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணுமான்றது தெரியல. இருந்தாலும் அடியனுடைய அதை சொல்றேன், அந்த விவாகம்லாம் ரொம்ப இன்னைக்கு க்ஷீணிச்சு போயிடுது. எல்லாம் ஏசி ஹாலில் உட்காந்துருக்க ஜம்மோ, எது உபநயனமா ஏசி ஹால் தான். உபநயனத்துக்கு எல்லா ஊரையும் கூட்டுறா, உபநயனத்துக்கு எதுக்கு ஊரை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உபநயனம்ன்றது ரொம்ப ஒரு உசந்த ஒரு சம்ஸ்காரம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் போகிறோம். யாருக்கெல்லாம் யோகியத்தை இருக்கோ அந்த வட்டுக்கு, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு யாருக்கு யோகியத்தை இருக்கோ அவள் வந்தால் போகிறோம். அந்த அப்பா முதல்ல அவருக்கு அந்த எந்த ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணணுன்னாலும் முதல்ல அந்த மந்திர சித்தியானது ஏற்பட்டிருக்கணும். ஒருத்தருக்கு மந்திர சித்தியே ஏற்படலைன்னா அவர் பண்ணுற உபதேசமானது பலிக்காது. இவர் காயத்ரியை பண்ணுறதுல ஆதரவு கொடுத்துருக்காரு, அப்பா என்ன இந்த எப்படி பலிக்கும்? அட்லீஸ்ட் உபநயனம் ஃபிக்ஸ் ஆன டேட் ஃபிக்ஸ் ஆன உடனே அட்லீஸ்ட் உட்காந்து ஒரு நாளைக்கு 108 எண்ணிக்க முடியுது 1008 பண்ணி அந்த மந்திரத்தை கொஞ்சம் நம்ம பக்கம் வச்சுட்டாதான் அந்த அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணச்சு அது சித்திக்கிறது. தோட்டக்கலாசெல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கான், அஷட்கரணம்னு சொல்லியிருக்கு. அஷட்கரணம்னா நாலு காதுனா என்ன அர்த்தம், ரெண்டு பேர் நடத்தும். இதில் ஃபோட்டோகிராஃபர் தான் உள்ளே வந்து நின்றுருக்கான். அப்போ நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் அப்போ பிறந்ததுலேருந்தே சம்ஸ்காரங்கள் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 36 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கா தர்மசூத்திரங்களில். ஆனால் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சம்ஸ்காரங்கள் முன்ன பின்ன ஏற்படலாம். ஏன்னா அப்போ உபநயனம் எடுத்து எடுத்துப்போம், எல்லாருக்கும் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் கரெக்டாக அமையாது. சில பேருக்கு எளிமையாக இருக்கலாம், இல்லை தோப்பனர் இல்லாமல் இருக்கலாம், புனல் போட்டு வைக்கிறதுக்கு மனுஷாக இல்லாமல் இருக்கலாம், முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் என்ன சொல்கிற அப்படின்னா, ஆத்மகுண பரிபூர்ணமாக இருந்ததுன்னா சம்ஸ்காரங்கள் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்லன்ற. அப்போ சம்ஸ்காரங்களை நமக்கு பண்ணிக்கிறது பண்ணி வைக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாட்டி கூட ஆத்மகுண பரிபூர்ணத்தை வளர்த்துக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம அதை வளர்த்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்காக சம்ஸ்காரத்தை விட வேண்டாம், சம்ஸ்காரம் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கலாம், நாலு வித்வான்கள் அதை பற்றி ஒரு கோர்ஸ் மாதிரி சொல்லலாம், என்னென்ன பண்ணணுன்றதை முன்னாடி. ஏன்னா பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கா, ஆனால் தெரியலன்றதான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற. அப்போ தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு எவ்வளோ வாட்ஸ்அப் எல்லாம் போடுறோம், எவ்வளோ வீடியோலாம் போடுறோம், இதெல்லாம் என்னென்ன. விவாகம் ஆறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு, விவாகம்ன்றது பெரிய சம்ஸ்காரம். எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், விவாகத்தில் சேர்க்கறதுக்கு தான் மந்திரம் மந்திரம் இருக்குது, பிரிகிறதுக்கு மந்திரமே கிடையாது. அப்போ அவளை கூட்ட ஒரு கவுன்சல் பண்ணி, விவாகம்ன்றது ஏதோ ரெண்டு பேர் அவளோட ஸ்வேச்சைக்காக சேர்ற விஷயம் இல்லை, அடுத்த சந்ததியானது உண்டாகணும், அது ஒரு யாகம். அப்போ விவாகம் முடிஞ்ச உடனேவே அடுத்து திருப்பி ஒரு யாகம் பண்ணி ஒரு ஹோமம் பண்ணி அதற்கு பிறகு தான் அடுத்து வரக்கூடிய அந்த சேர்க்கை எல்லாமே. அப்படியெல்லாம் பண்ணால் நிச்சயமாக அந்த பிறக்க போகிற பசங்களுக்கு ஸ்ரேயஸ் கண்டிப்பாக ஏற்படும். அப்படி தான் இன்றைக்கி போய் வைதிக குடும்பத்தில் போய் பாருங்க, அந்த பசங்களெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. என்ன ஒரு பார்த்தா என்ன ஒரு தேஜஸ் அந்த சின்ன வயசில். அந்த சகாலத்தில் உபநயனம் பண்ணுறா, சகாலத்தில் சௌலம் இங்கே சொல்லிட்டுக்காரு. இப்போ சௌலம் சௌலம் ததா ஆரம்பணம் அக்ஷரானாம். சௌலம்ன்றது ஒரு சம்ஸ்காரம், சிக வைக்கிறது ஒரு சம்ஸ்காரம். நிச்சயமாக ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இஷ்யூஸ் இருந்தது. என்னென்னா குடுமையை அறக்கிறதுனே ஒரு ஒரு கூட்டம் இருந்தது. சேஷாதி மாமா ஒத்துப்பார் கண்டிப்பாக, பூனில் அறக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ மோசமாக இல்லை, ஆஸ்திக்கம் நிச்சயமாக திரும்பியிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பசங்கள்லாம் அவள் வச்சுட்டுருக்க ஹேர்ஸ்டைலை பார்த்து வச்சுக்கோ, நமக்கே சிரிப்பு வருது. நம்ம குடுமையை வச்சுருந்தா அடுத்தவன் சிரிப்பான்னு நினச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கி இந்த பசங்களை பார்த்தா நமக்கு தான் சிரிப்பு வருது. அப்போ அவனாலும் இந்த குடும்பம் மோசமாக இருக்குது, அதை வச்சுக்கலாமே. பெரியவா வச்சுருந்தாலும் ஒரு தரத்தில் பார்த்தா அவள் அப்பா பையனை போட்டு திட்டிட்டு இருக்காரு, குடும்பம் வச்சு கூடாது இவர் காப்பு வச்சுன்னு போயிருந்துருக்காரு, எப்படி பையன் கேட்பான்? அப்போ அந்த சௌல கர்மாவை பண்ணி, இதுக்கு முக்கியமாக ஸ்திரீகளத்தில் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா பாதி பிரச்சனை அங்கே தான் இருக்குது. திருமணம் இட்டிருந்தாலே வைதிகம்ன்ற ஒருத்தர் கேட்டார், சந்தியாவந்தனம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார். மாப்பிள்ளையே வரப்போறாரே, சரி ஃபோன் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணுவாரான்னு கேட்டார். உடனே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டா, ரொம்ப வைதிகமாக இருக்கா அப்படின்னு. இன்னும் சந்தியாவந்தம் பண்ண சொல்கிறான். கதைக்கு வருவோம். அப்போ தத்துவ அபிவிருத்திச தத் கட்டாட்சி, ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நல்லா சிறப்பாக அந்த குழந்தையானது வளர்ந்துருக்கு. அந்த அப்தபூர்த்தியாகி சௌல கர்மா பண்ணி 5 வயசில் அக்ஷராபியாசம் பண்ணுறார். எதுக்காக 5 வயசில் அக்ஷராபியாசம் பண்ணணும்னா, அதுக்கு காரணம் சொல்கிறார், சத்வோத்தர பஞ்சமாப்தே. நம்ம பசங்க உட்கார்றதில்ல, பார்த்தோம்னு நமக்கே தெரியும். அது எப்படியும் அந்த பிளேஸ்குள்ளே மேனேஜ் பண்ணாலும் தெரியல.
அஞ்சு வயசுக்கு தான் பசங்க முதல்ல உட்கார ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல உட்காரன்னு அப்போ தான் உட்காரான், அது வரைக்கும் நிற்கிறான் ஓடுறான் எழுதுறான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் உட்கார்றது தவிர. அதனால் அஞ்சு வயசு ஆன உடனேவே அந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணுறார். அதற்கடுத்து உபநயனம். கிருத்தோபனீதஸ்து ததஸ்தபித்ரா சமபியசன் வேத ததங்க சாஸ்திரம் ராமானுஜாரியோ பவத் அக்ரதேஜா மகத்பிரானந்தித சத்யசீலா. கிருத உபநீதன்னு சொன்னால் தன்னுடைய தோப்பனாரால் உபநயனம் செய்விக்கப்பட்டவராய், சமபியசன்னு சொன்னால் வேதம் அதனுடைய அங்கங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு அக்னி தேஜான்னு சொன்னால் ஒரு தேஜோ ரூபிய பாஷ்யக்காரர் அவ்வளவு சிறப்பாக இருந்தாராம். எல்லாருக்கும் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சத்தியசீலனாக இருந்தாராம். பாஷ்யக்காரரை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக எல்லா சத்துக்களுக்கும். அதற்கு பிறகு என்ன பண்ணார்னு கேட்டால் அவருடைய விவாகம் எடுத்து, இது வந்து ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரி தான், பிறந்தார் அவதரித்தார் அவ்வளோதான், உடனே அவதரானோடனே திரு விவாகம் மாதிரி எல்லாம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி தான். தபஸ்து காஞ்சித் பரணீய கன்யாம் கிரகஸ்த தர்மஸ்தி கிராபகாஞ்சியாம் ஸ்வபூர்வ பக்ஷாபியசனாய மாயி சந்நியாசினம் யாதவ சம்பிரகாசம். ஒரு கன்னியகை திருமணம் பண்ணிட்டு பூர்வபக்ஷத்தை வாசிக்கிறதுக்காக மாயி சந்நியாசினம்னு போட்டுருக்கார், யாதவ பிரகாஷ அடைகிறார். பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம்னா பிரிமஃபேசி அல்லது பிரிமாஃபேசின்னு சொல்கிறார். ஒரு ஆர்குமெண்ட்டை முதல்ல கேட்டுட்டு அப்புறம் ரிப்பீட் பண்ணுறது. ஒரு விஷயம் நமக்கு நல்லா பதியணும்னு சொன்னால் அந்த விஷயத்துக்குண்டான மாற்றுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காமல் வெறும் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது டவுட்டு கேட்டால் உடனே குழப்பம் வந்துடும் இல்லையே அப்படின்னு வந்துடும். அப்போ முதல்ல அந்த பூர்வபக்ஷ சித்தாந்தத்தை வாசிக்கிறதுக்காக அன்றைய காலத்தில் இருந்த அத்வைத்த மதம் அதுதான் அப்போ ஓங்கி இருந்தது. அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப கிளவராக விசிஷ்டாத்வைதத்தை பக்தி ஸ்கூல் ஆஃப் வேதாந்தான்னு கிளாஸிஃபை பண்ணுறாள். அதாவது வேதாந்தம்னா அத்வைதம் மாத்திரம், விசிஷ்டாத்வைதம் துவைத்தம்னா அது இருக்கு ஒத்துக்குறான பக்தி ஸ்கூல வேதாந்த பக்தியை பிரதானமாக கொண்டதுன்னு கிளாஸிஃபை பண்ணுறா. அப்படி நிச்சயமாக கிடையாது, விசிஷ்டாத்வைதம் தான் உண்மையான வேதாந்தம். இன்ஃபேக்ட் அதனால் அந்த வேதாந்த சாஸ்திரத்தை நல்லா கிரகிச்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி பூர்வபக்ஷமாக இருக்கக்கூடிய பட்சம்னா ஒரு சைடு, அது முந்தின பட்சமாக இருக்கக்கூடிய அத்வைத சாஸ்திரத்தை அதிகரிக்கிறதுக்காக யாதவ பிரகாஷர்கிட்ட போய் அவருடைய பாடசாலையில் சேர்றார் காஞ்சிபுரத்தில். ததாச்சித்யாதவேன சர்வம் ஹலு ஸ்ருத்ய விசாரதேன அபார்த்த உக்தேச யதார்த்தமுத்வா ராமானுஜோ தர்ஷய தர்த்தசாரம். அப்போ ஒரு வாட்டி எப்பயுமே வரக்குள்ள சண்டை தான், பாஷ்யக்காரருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் எப்பயும் சண்டை தான், ஏன்னா அவர் கோணாமணன்னு அர்த்தம் சொல்லுவார். சர்வம் கல்பிதம் பிரம்மன் ஒரு வாக்கியம் இருக்கு, இங்கே இருக்கிறது முழுக்க பிரம்மம்தான் அல்லது பிரம்மம்தான் இங்கே இருக்கு, வேறு ஒன்றும் இல்லைன்றதா. சர்வம் கலுனா இண்டீர்னு அர்த்தம், எவ்ரி திங் இஸ் பிரம்மன் இண்டீர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம இப்போ அர்த்தம் பண்ணுறது? இப்போது நேற்றுக்கே பார்த்தோம் மூன்று ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒன்று எடுத்துடலாம், இது எல்லா வேலையும் சொல்லிடலாம். ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது. அனாத்மா அப்படின்னா ஆத்மா இல்லாதது, எதுவாக இருந்தாலும் அது அனாத்மா தான், அது பிரகிருதி வச்சுப்போம். இப்போ நம்ம பிரபஞ்சத்தை பார்க்கச்சு எப்பயுமே இந்த பிரபஞ்சமானது சித்து அச்சித்து விசிஷ்டமாகவே இருக்குது. சில விஷயங்களுக்கு உயிர் இருக்குது, சில விஷயங்களுக்கு உயிர் இல்லை. ஆனால் இந்த ஸ்ருதி நான் சொல்கிறது சர்வம் கல்விதம் பிரம்மன் சொல்கிறது, எல்லாம் பிரம்மம்னு சொன்னால் இப்போ எப்படி இதை அர்த்தம் பண்ணுறது? இப்போ அப்போ அவன் பார்க்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயங்களும் பிரம்மமேன்னு சொல்லிட்டா பிரம்மமே இப்படி பரிணமிக்கிறதா, பிரம்மமே இப்படி பரிணமிக்கிறதா, இல்லை இதெல்லாம் வெறும் மித்யா, இவைகளுக்குள்ள சத்து எது சத்தா இருக்கோ அது பிரம்மமா. இப்போ இங்கிலீஷில் சொல்லிச்சு திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ மைக் நான் சொல்கிறோமா இல்லையா. இப்போ இந்த டேபிள் திஸ்ஸு இதெல்லாம் போய் வெறும் இந்த இஸ்ன்னு ஒன்றுக்கு பாருங்கோ அதுதான் உண்மை, அதுதான் பிரம்மம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இஸ்னா அஸ்தி ஏதோ ஒன்று இருக்குது, அதுனா பிரம்மம். அப்போ அது மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த நேம் அண்ட் ஃபார்ம் பெயர் உருவம் எல்லாம் போய் இப்படியும் அதை நிர்வாகம் பண்ணலாம். அப்போ பார்க்குறதெல்லாம் போய் இந்த பொய் ஏதோ ஒரு சத்தியத்து மேலே உட்காந்துருக்கு, அப்போ அந்த சத்தியம் மாத்திரம் உண்மை, அதுதான் சர்வம் கல்விதம் பிரம்மான்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன்.
இல்லாட்டி எப்படி நம்ம மாவை பிசைஞ்சு அதை ரொட்டி பண்ணுறோம், பூரி பண்ணுறோம், எல்லாம் பண்ணால் கூட எல்லாம் கடைசியில் மாவு தான், அல்லது மண்ணிலேருந்து பானை பண்ணுறோம் எல்லாம் பண்ணால் கூட எல்லாம் மண்ணு தான்ற ரீதியில் பிரம்மமே எல்லாமா பரிணமிக்கிறது. ஆக மட்டும் எல்லாம் பிரம்மம் தான். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கே உய்ய, இந்த சின்ன பசங்க கிளே வச்சு விளையாடி ஆட்டம் முடிஞ்ச அப்புறம் மொத்தத்தை திருப்பி கிளேவ ஆக்குற மாதிரி அந்த பிரம்மமே பரிணமிக்கிறது. லயம் வந்தோடனே எல்லாம் திருப்பி உருண்டு பண்ணிட்டு திருப்பி மாவாயிடுறது இல்லை பிரம்மம் ஆயிடுறதுன்னு சொல்லாமல்னு சொன்னால் இதுவும் ஒரு நிர்வாகம் தான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நம்ம காரியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களில் பார்க்குற தோஷங்கள்லாம் காரணத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா காரணத்தில் இல்லாத தோஷம் காரியத்தில் உண்டாகாது, அதான் சத்காரியவாதம். அதான் காரணத்தில் இருக்க தோஷம் காரியத்தில் இருக்குது. அப்போ காரியத்தில் தோஷத்தை பார்த்தோம்னா அது காரணத்திலையும் போய் சேரும். அப்போ பிரம்மமே காரணம் சொல்லியிருக்கிறதுனால இப்போ பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லாம் பிரம்மத்துக்கு போய் இருக்கும், இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதி அதையும் ஒத்துக்கல. ஸ்ருதியானது நிரஞ்சனம், பிரம்மத்தை சொல்லச்சு அதுக்கு எந்த விதமான அபகத பாத்மா அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லச்சு. இப்போ இது ஒரு டென்ஷன், இப்போ எப்படி இதை ரெக்கன்சைல் பண்ணுறதுன்னு சொன்னால், அப்போ ஒரு பட்சத்தார் என்ன சொன்னான்னு சொன்னால், வேண்டாம் பிரபஞ்சமே வேண்டாம் விட்டுலாம், பிரம்மசத்தியம் ஜெகன் மித்தியான்றத்தில் பார்க்கச்சு நீ பார்த்துன்றதெல்லாம் பொய்ப்பா இருக்கிறது வெறும் பிரம்மம் தான், நீ தான் அந்த பிரம்மம்னு ஒரு நிர்வாகமாச்சு. அப்போ இந்த மாயாவாதியான அல்லது பேதாபேதியான இந்த யாதவ பிரகாஷர் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லச்சு, அது சரியான அர்த்தம் இல்லை. ஷரீர ஆத்ம பாவத்தினால் தான் ஐக்கியமே தவிர இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவாக பரமாத்மாவான எம்பெருமான் இருந்துட்டுருக்கான். எப்படி சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஐக்கியமோ அது மாதிரி தான் ஐக்கியமே தவிர, இப்போ நமக்கு இந்த மொத்த சரீரத்தை பார்க்கச்சு விவகாரத்துக்கு இது தலா காலில் சொன்னால் கூட மொத்தம் நான் தான்ன்ற நமக்கு இருக்குது. என்னுடைய கால் என்னுடைய தலைன்னு சொல்கிறோம், தனியாக நம்ம எடுத்து நிர்வாகம் பண்ணுறதில்லை. விவகாரத்துக்கு சொன்னால் கூட ஆனால் இது மொத்தம் என்னன்னு கேட்டால் இது மொத்தம் நான். அப்போ நான்னு சொல்லிச்சு, அப்போ ஒன்று எல்லாம் நான் தான், எல்லாம் என்னோட தான் அப்படின்னு விவகாரம் பண்ணுறோமா இல்லையா, அப்போ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இல்லையா. அது மாதிரி இந்த ரீதியில் பார்க்கச்சு இது மொத்தம் அந்த விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பிரம்மன், சித்து அச்சித்தை விசிஷ்டமாக உடைய அந்த பிரம்மம் இருக்குது. அது நம்மளும் அத்வைத்தம் தான் ஒரு வகையில். ஒரு வகையில் என்ன அத்வைத்தம்னா, விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்றா இருக்குது. அத்வைத்தம்னா என்ன, ஒன்றுன்னு அர்த்தம், ஒன்று ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. இவன் ஒருத்தந்தான் இங்கே, அவன் ஒருத்தனை எல்லாத்தையும் பண்ணான்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நாலு பேருக்கு கூட இருந்திருப்பா. அப்போ அந்த கொஞ்சம் ஏற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறோம். அது மாதிரி இந்த விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்று, இதுதான் விசிஷ்டாத்வைதம். அப்போ இந்த சர்வம் கலு இந்த ஸ்ருதிக்கு தன்னுடைய அர்த்தத்தை சொல்கிறார். ஆனால் எப்பயுமே ஒரு மக்கான வாத்தியாருக்கு புத்திசாலியான ஸ்டூடெண்ட் இருந்தால் வச்சுக்கோங்கோ, அது வந்து வாத்தியாருக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தும், உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு கேட்பா. அது மாதிரி இந்த யாதவ பிரகாஷுக்கு ரொம்ப கோபம் பாஷ்யக்காரர் மேலே. இதற்கிடையில் யாமுனாச்சாரியர் இந்த சம்பிரதாயத்தை அடுத்து யாருக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு, ஏன்னா அவருக்கும் வயசாயின் இருக்கு, திருக்கட்சி நம்பிகளுக்கும் அவர்களிடத்து நன்மையும் இருக்கு. அப்போ அவர் மூலமாக கேள்விப்பட்டு அவர் ஸ்ரீபெரும்புதூருக்கு வர வந்து பாஷ்யக்காரரை பார்க்கணும்னு அவருக்கு ஒரு இது இருக்கு. வந்தப்போ தெரிஞ்சுக்கிறார், ஸ்ரீரங்கவாசி சது யாமுனார்யோ நிஷம்ய ராமானுஜ தர்சிதார்த்தம் ஆகம்ய காஞ்சியாம் வரதம் மகாத்மா தேவ்யாயுதம் பிராணம அந்தரங்கைஹி. யாமுனாச்சாரியை பற்றி முதல்ல சொல்லணும், மகாபக்தர், பெரிய பக்தர். அவருடைய ரெண்டு ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்துதி இருக்கு, ஒன்று சதுஷ்லோகி, இன்னொன்று ஸ்தோத்திர ரத்னம். இந்த ஸ்தோத்திர ரத்னமானது அந்த காலத்தில் ரத்னம்னு சொன்னால் சிறந்ததுன்னு அர்த்தம், கன்யா ரத்னம்னு சொல்லுவா, விவாகத்தில் கொடுக்க கன்யா ரத்னம்னா சிறந்த பிரைட் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஸ்தோத்திர ரத்னம்னு சொன்னால் சிறந்த மிகச்சிறந்த ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அதை வாசித்தா தான் நமக்கு தெரியும் அது எவ்வளோ சிறந்ததுன்னு சொல்லிட்டு. ஆழ்வார்களுடைய அருளிச்செயலில் எவ்வளோ ஒரு பாவம் இருக்கோ அவ்வளோ பாவமும் அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்குது. அதாவது பூர்வர்கள் சொன்னது தான் அடுத்தடுத்து வரவா அப்படியே அதை வந்து அன்பயம் பண்ணி சொல்கிறா, எதுவும் தனியாக சொல்லலை. இன்றைக்கும் வடதேசத்தில் நார்த் இந்தியாவில் மடங்களில் ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுறேன். அடிகளுடைய வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் ஆச்சாரியன், அவள் ஒரு தடவை டூர் போனப்போ நார்த் வடதேச யாத்திரை போனப்போ அங்கே ஒரு
அவள் ரொம்ப பரம வைதிகள். அப்போ ஒரு மடத்தில் கணவருக்கன் கேள்விப்பட்டு அங்கே போனப்போ அங்கே இருந்தவாளாய் அவளை விழுந்து சேவிச்சு இவ்வளோ வைதிகள் வந்திருக்கான்னு சொல்லி வரவேற்று நீங்களாம் இப்போ ரெடியாகுங்கன்னு சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து 8:30 வந்துருங்கன்னு சொன்னாலாம். இந்த இடத்துல ஆராதனை ஆரம்பிக்க போகிறதுன்னு 8:30 போனால் அங்கே இருக்கிற நண்டு செண்டு இதான் எங்கள் வாத்தியா சொல்லி நண்டு செண்டு எல்லாம் ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துருந்து எங்களோட அந்த கோஷிலே சில பேர் தெரியலன்னு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது. அதாவது நம்ம தெற்கு தேசத்தில் இருக்கோம், இவ்வளோ பக்கத்தில் இருக்கோம், நமக்கு தெரியல. ஆனால் வடதேசத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா நம்ம நினச்சிட்டுருக்கோம், ஸ்ரீ வைஷ்ணவா நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த இது உண்டு, எங்கள் ஊர் தான்ப்பா அப்படின்னு நிச்சயமாக இல்லை. அடியனுக்கு இங்கே ஹைதராபாத்லேருந்து பார்த்தா தெரியுது இங்கே எவ்வளோ சொரூபமாக எவ்வளோ பக்தி எவ்வளோ இதுவோட மனுஷாக இருக்கான். அப்போ எல்லாரும் வெளில போய் பார்க்கணும், முதல்ல அந்தந்த ஊருக்கு படம் தெரிகிறது அங்கங்கே எவ்வளோ பாகவதத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் அந்த இடங்களில் இந்த ஸ்தோத்திரத்தை விடாமல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாக இருக்குது, எல்லாரும் அதை கற்றுக்கணும். இல்லைன்னு ஒரே ஒரு பத்தியத்தை மட்டும் அடியை நீங்கள் பகிர்ந்துக்கிறேன் ஒரு சுவாரஸ்யத்துக்காக. ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்ம வேதின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு சரணாகதியை பண்ணுறார். பண்ணிட்டு பெருமாளுக்கும் இவருக்கும் இடையில ஒரு சம்பாதம் மாதிரி பெருமாள் சொல்கிறார், ஆற்றுமை என்ன அவசரம் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அபூத பூர்வம் மம பாவிக்கும் வாம் சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாத நதே நுரூபா அப்படிங்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால், இங்கே பாருப்பா, யாமுனாச்சாரியன்றவன் அல்லது ஆளவந்தான்றவன் எப்பவும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கான். என்னை பார்க்கச்சு லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, ஆளவந்தார்தான் தெரியுமே, நேற்றுக்கும் கஷ்டப்பட்டுருந்தார், இன்றைக்கும் கஷ்டப்பட்டுருக்கார், நாளைக்கும் கஷ்டம்தான் பட போகிறார், என்ன பெரிய இதுல ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன வித்தியாசம்னா, நேற்று வரைக்கும் ஆளவந்தார் ஆளவந்தாராக இருந்துன்னு கஷ்டப்பட்டுருந்தேன், ஆனால் இன்றைக்கி உன்னுடைய சரணாகதன்னு கஷ்டப்பட்டுருக்கேன். சரி, அதனால் என்னப்போ அப்படின்னு சொன்னால், உன்னிடத்துல சரணாகதி பண்ணிவிட்டு ஆளை வந்தார் கஷ்டப்பட்டுருக்கான்னு சொன்னால் லோகத்தில் எடுத்து நான் பேசுவா, ஆளை வந்தார் சரணாகதி என்னாச்சு தெரியுமா, ஆளை வந்தப்போ சரணாகதி பண்ணார் என்னாச்சு, இப்போ இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். இது உனக்கு அனுபவமாக இருக்காது, நீ பார்த்துக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை, இதனால் கஷ்டப்பட்டது ரொம்ப எனக்கு சகஜம்தான், துக்கமானது எனக்கு எப்பயும் விட்டு போகாத விஷயம்தான், நான் கஷ்டப்பட்டுன்னு போகிறேன். ஆனால் நீ கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்துக்கோ, உன்னுடைய சரணாகதன் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் லோகத்தில் விசுவாசம் போயிடும்பா, பார்த்து பண்ணிக்கணும். இங்கிலீஷில் சொல்வா ஆம் ட்விஸ்டிங் சொல்லுவா, கையை முடிக்க சொல்கிற மாதிரி. அது மாதிரி பகவான் கிட்ட ஆளவந்த விண்ணப்பம் பண்ணுறார், எனக்கு ஒன்றும் இல்லை நீ பார்த்துக்கோ. அப்போ பெருமாள் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பாவம், அதாவது அந்த அந்த ரசனை நமக்கு வேணும். 45 விஷயங்கள் சொல்லுவாராம் வித்வத் சதஸில், பிற மதத்தை சேர்ந்ததாக வந்தால் சொல்லுவாராம், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இதெல்லாம் புரியணும்னா பாவம் வேணும், அருளிச்செல்ல ஈடுபாடு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவார். என்ன வெறுமை ஒன்றும் இல்லை நிற்கணும் பாவம் அதுன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாவம் வரணும்னா அந்த அருளிச்செல்ல ஈடுபாடு வேணும். ஸ்தோத்திரங்கள் நமக்கு தெரியாது, பட்டருடைய ஸ்லோகங்கள் என்ன, குரத்தாவான ஸ்லோகங்கள் என்ன, தேசிகளுடைய ஸ்லோகங்கள் என்ன, எல்லாத்தையும் வாசிக்கணும். வாசித்து அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணால் நிச்சயம் நமக்கு அந்த பாவமானது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் முதல்ல ஆரம்பிக்கிறார், நமோ சிந்தியாத்புதாய் என்ன அக்லிஷ்ட ஞான வைராகிய ராசியன் தன்னுடைய பிதா மகரால் நாத்தமுனியை முன்னிட்டு ஆரம்பிக்கிறார். ஆனால் இவரும் அந்த அகாத பகவத் பக்தி சிந்து தான், அகாத அவனை கடக்கவே முடியாத. இன்னைக்கு சொல்றான் பசிபிக் ஓஷன் சொல்கிறான், ஏதோ 11,000 miles சொல்லிட்டு இருக்கான், 11 miles சொல்கிறான். அது மாதிரி கடக்க முடியாத ஒரு பகவத் பக்தி சிந்து யார் நாத்தமுனின்னு இவர் சொல்கிறார். நிச்சயமாக இவர் இன்னொரு சமுத்திரம்தான். அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் காஞ்சிக்கு வந்து வரதனிடத்தில் அந்தரங்கமாக பிரார்த்தனை பண்ணுறார், எனக்கு சம்பிரதாயத்துக்காக அடுத்த வாரிசு போகணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். தத்தஸ்திஷ்யாவிருத்த யாபவந்தம் ராமானுஜம் மத்தியகதம் சபாந்தம் சமீக்ஷ ராமாஜ சிஷ்ய ஏஷ சேத்யாத்யவோ சேத்யாதவோ யுத்தமிதி வதத்யௌ. அப்போ அந்த கோவிலில் பிரதட்சணமாக வந்துட்டுருக்கா, யாருன்னு கேட்டால் யாதவ பிரகாஷம் தன்னுடைய சிஷ்யர்களோட வந்துட்டுருக்கார். அதில் மத்தியில் ரொம்ப பிரகாசமாக பாஷ்யக்காரர் அவர் பார்த்துன்னு தெரிஞ்சிடுறார், அவ்வளோ தேஜ விசேஷம். அப்போ அவருக்கு தோன்றுதான், என்னது இவன் தான் குரு, இவர் சிஷ்யம் மாதிரி தெரியுது, ஆனால் இவன் சிஷ்யன் குருவாக போயின்னு இருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிறான்.
யாதோ பிரகாஷனை பார்த்தா சிஷியன் மாதிரி இருக்குது, பாஷ்யக்காரை பார்த்தா குரு மாதிரி இருக்குது, உல்டாவாக இருக்கு அப்படின்றான். சொல்ல ராமானுஜ சிஷ்ய ஏஷ சேத்து யாதவோ யுக்தமிதி. இந்த யாதவ பிரகாஷன் பாஷ்யக்காரர் சிஷியனாக இருந்தால் யுக்தமாக இருக்கும் போல இருக்கு, விபரீதமாக இருக்குன்னு தோன்றதான். அப்போதான் அவருக்கு அந்த இது. அப்போ என்ன பண்ணுறார், ஸ்ரீ வைஷ்ணவர்த்தியர்த்தம் இதீவ பக்தியா ஸ்வஸ்ய பிரசீதேதி சராய முனார்ய பாந்தம் மகாதேவிகையா சரண்யம் ஸ்ரீதேவராஜம் சரணம் பிரபன்னஹ. இப்போதான் பிரபத்தியை பண்ணுறார். ஒரு பிரபத்தி, பிரபத்தின்னு எதுக்கு வேணால் பண்ணலாம். மோட்சத்துக்கு பண்ணுற பிரபத்தின்றது தனி, அதை தவிர நமக்கு என்னென்ன இப்போ கைங்கரியமே பண்ணுறோம். முதல்ல எனக்கு என்ன கைங்கரியம் வேணுன்றதை சொல்லுன்னு பிரபத்தி பண்ணலாம். அந்த கைங்கரியத்தில் மத்தி வேணும்னு பிரபத்தி பண்ணலாம். அந்த மாதிரி யாமனாச்சாரியர் வருடத்தில் ஒரு பிரபத்தி பண்ணுறார். அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் சம்பிரதாயத்தில், எஸ் பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூக்கா அந்த பிரபஷதி சுதம் லபே லபத்தே சந்தியா தந்தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு. எவனுடைய பிரசாத லேசம், லேசம்னா சின்ன சின்ன அளவுனால ஒரு ஒரு காது கேட்க முடியாதவன் கேட்பானோ, பார்க்க முடியாதவன் பார்ப்பானோ, பேச முடியாதவன் பேசுவானோ, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்குமோ, அப்படிப்பட்ட வரதனை நான் சரணம் அடைகிறேன்னு கேட்கிறார். எனக்கு ஒரு அடுத்த சம்பிரதாயத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு வியக்தியை காண்பின்னு. அப்போது அடுத்த சோதர சொல்கிறார், இவர் பார்த்துட்றார், அதாவது பாஷ்யக்காரரை பார்த்துட்டு பாஷ்யக்காரரை வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். இப்போ ரெண்டு விஷயம் சொல்லலாம். என்னென்னா ஆள் ஹேண்டில் பண்ணியாச்சு, அடுத்த ஹேண்டில் டேக் ஓவர் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்திதியை பார்க்குறார். இப்போ பாடம் நடந்துகிட்டு இருக்கு, நாம் போய் அவரை பார்த்து நிச்சயமாக ராமானுஜருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு கோர்ஸ் மேலே படிக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போகணும்னு எண்ணம் இருக்கும், அல்லது நல்ல ஆச்சரணத்தோட எண்ணம் இருக்கும். இவர் போய் பார்த்து பேசிட்டார் வச்சுக்கோ, பாதிலே விட்டு வந்துடுவார். பாதிலே விட்டு வந்துட்டால் பூர்வபக்ஷத்தை முழுசாக கிரகிக்க முடியாது. அதுக்கு சொல்கிறார், சம்பாஷிதேதிக பாட்டபங்க சாத் இத்தியசம்பாஷியமுனாரிய ஸ்ரீரங்கமேவாபசிஷ்யவர்கோ ராமானுஜாரியஷ்ச பபாட்ட பஷாத் சம்பாஷித்தேத்து இஹ. அப்படி பேசிட்டேன்னா பாட்டபங்க சாத், பாட்டபங்கம் ஆகிடும். பங்கம்னா ஒரு பிரேக். அதனால் என்ன பண்ணாருன்னா அசம்பாஷிய பேசாமையே யாமனர் என்ன கிளம்பிடுறார் அங்கேருந்து. என்னென்னா பகவான் மேலே விசுவாசம், அதாவது அதான் பிரபத்திக்கு இது. தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகி, தொய்ய பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகி, இதுதான் அர்த்தம். அது பிரபத்தி உத்தரமாக இருக்கக்கூடிய அனுசந்தானமே தவிர பிரபத்திக்கு முன்னாடி நிச்சயமாக இருக்க முடியாது. பிரபத்தி பண்ணியாச்சு, இனிமேல் நான் ஒரு பிரயாசம் பட வேண்டாம். ஆனால் தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகின்னு கேட்குறார் தேசிகன். நீ ஒன்று தரணும் முடிவு பண்ணிட்டுன்னா அதுக்கு மேலே நான் ஒரு பிரயத்தனம் பண்ணணுமாண்ணே, வேஸ்ட். வண்டி ஓடிட்டுருக்கு, நம்மளும் கூட ஓடுவானே, உள்ள உட்காந்தா போருமே, பஸ்ஸோ தான் போயின்ட்டுருக்கு. இல்லை சுவாமி, இது ரொம்ப போகுமா தெரியல, நானும் கொஞ்சம் எழுந்து நடக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்குது? பஸ்ஸு தான் போயின்ட்டுருக்கப்பா, உட்கார் அவ்வளோதான். சரி, போகிறதுக்கு ஒரே வண்டி ஒரே ட்ரெயின்னு அதுதான் இருக்குது, அது போகலன்னா நீ நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கேயோ இருக்குது டிஸ்டன்ஸு. இங்கேயும் டெல்லிக்கு போகணும் சாமி, ட்ரெயின் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறான். சரி, நடக்க முடியுமா? நடக்கிற காரியமாக அது. அப்போ தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகி, தொய் அப்பிரவர்த்தே மமக்கும் பிரயாசின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அந்த ரீதியில் யமுனாச்சாரியர் அந்த பரத்தை வரதனிடத்திலே ஒப்படைச்சிட்டு நிச்சயமாக ஒன்றா நடக்கின்ற ரீதியில் ஸ்ரீரங்கத்துக்கு எழுறார். தத்தேஷ பூபஸ்ய சுதே பிஷா சக்ரஸ்தே அன்ய மந்திரை ரகிலை ரசாத்யே பூபஸ்ததா யாதவ மந்திரமோச்சியன் இத்தியேவமாக்கர்ணிய தமானினாயன். இந்த யாதவ பிரகாஷகருக்கு ஒரு ஒரு சக்தி இருந்தது. என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் மாந்திரிகம், பேய் பிசாசெல்லாம் ஓட்டுவார். அப்போ அந்த தேசத்துக்கு அருகில் இந்த ராஜாவுடைய பொண்ணுக்கு ஒரு ஏதோ ஒரு பிசாசம் அதை பிடிச்சிருந்தது. அப்போ அதை கேள்விப்பட்டு யாதவ பிரகாஷருக்கு முதல்ல சொல்லி அனுப்புகிறார். இவர் கர்வமாக சொல்கிறார், நான் போச்சேன்னு சொல்லி அது போயிடும் அப்படிங்கிறார். சுவாமி, அப்படிலாம் போகாது, வந்து பாரு முதல்ல, இப்போ எடுக்கக்கூடிய படங்கள் மாதிரி இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்கு, நீ வந்து பாருன்றார். அங்கே போனால் அது சிரிக்கிறதா அந்த பே பிசாசு, அடா நீயா வந்திருக்க, உனக்கெல்லாம் நான் போகமாட்டேன், போ சிஷ்யன் ஆசிண்டுவான். அந்த புண்ணிய ஆத்மாவை ஆசிண்டுவா, அதோட தர்சனம் பட்டாலே நான் போடுறேன்றத. அதான் அகிலேகி அசாத்திய பூபஸ்ததா, என்னவோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல, அதனால இவர் கொஞ்சம் பேய் ஓட்டுவார்னு தெரிஞ்சுட்டு யாதவ பிரகாஷரை கூட்டின்னு வந்தா, திருஷ்டாந்தரங்காவித யாதவம் துவம் ஸ்மித்வா பிசாச்ச பரிபாவிய பூரிஹின்
ராமானுஜாரியம் சரணம் பிரபத்யம் ராஜாத்மஜம் ஸ்வம்ச ஜஹௌ சஹாகம். அது யாதவ பிரகாஷரை பார்த்து சிரிச்சுட்டான், ஸ்மித்வானா சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு பரிபாவேன அவமானப்படுத்திருத்தான். சுவாமி நிறுத்தம், அதெல்லாம் சமப்படாதையும், உமக்கு நான் போகிறதில்ல கண்டிப்பாக. ராமானுஜர் ஆக்ஷன் வரணும். பஷகார் வந்த உடனே அவருக்கு நமஸ்காரம் என்று கிளம்பி போயிடுத்தான். சென்னை போனதுக்கு என்ன அறிகுறின்னு கேட்டால், யூஸ்வலாக விரக்ஷத்தை தான் கம்பா போய் விரக்ஷத்தை முடிச்சுட்டு போகும், அப்போ தான் நம்ப முடியும். இதில் போச்சாலும் தெரியல, இப்போ அதனால் பக்கத்தில் இருந்த விரக்ஷத்தை முடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவார். அது மாதிரி எதுக்குன்னா அவருக்கு ஒரு ஏற்றம், அந்த தபசித்தி உண்டு, அவதாரமாக பார்த்தா அந்த மாதிரி. அல்லது யோக சாஸ்திரத்துக்கு ரொம்ப ஒரு வேலிடிட்டி இருக்குது. நம்ம நினச்சிருந்தோம் அந்த காலத்தில் கதையெல்லாம் சொல்லுவார், ஜலத்தை எடுத்தார், தெளித்தார், சாபம் கொடுத்தார். அல்லது ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் மான் இருந்தது, புலி இருந்தது, படத்தை பார்த்தா எப்படி புலியும் மானும் பக்கத்தில் இருக்க முடியும், புலி மானை அடிக்குமேன்னு கேட்டால் யோக சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் பலி பதில் இருக்குது. அஹிம்சா பிரதிஷ்டாயம், அஹிம்சையில் பிரதிஷ்டிதமாக இருக்கிறவனுக்கு தத் சந்நிதோ வைரத்தியாகக, அவருடைய சந்நிதியில் எனிமிட்டியே இருக்காதான். நேச்சுரலாக எனிமிட்டி இருந்தால் கூட அந்த சந்நிதியில் அந்த எனிமிட்டி இருக்காது. அதான் அந்த தபசனுடைய ஒரு சக்தி. அந்த மதிப்பு தானாக வருமா அந்த சித்தி இருந்ததுன்னா. இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம், திருப்பட்குழி விஜயராகவாச்சாரன் ஒரு எழுதியிருந்த பெரிய மகான், ரெண்டு தரப்புக்குள்ளே சண்டை வந்தப்போ கோர்ட்டுக்கு போனாலாம். இவரே ஒரு தரப்பை சேர்ந்தவர் இருந்தாலும் இவர் கோர்ட்டுக்கு போனோன்னே எல்லோரும் இவந்து இருந்துட்டாலாம், அவர் சொன்னால் சரின்னுட்டாலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த சக்தி, அந்த சக்தி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தானாக ஏற்படும். அந்த மாதிரி பாஷ்யக்காரரை பார்த்த உடனே இந்த பிசாச்சமானது விட்டு கிளம்பிடுத்தான். தத்வத்தமத்யத்புதமைக்ஷபூபோம் ராமானுஜார்யே கிருதசம்மதிம் சஹ தேனார்ப்பிதம் தத்குரு யாதவாய சம்மானம் அத்தியந்த விநீத பூர்வம். உடனே ராஜா என்ன பண்ணா, சன்மானம் பண்ணா, எல்லாம் பொன் பொருள்லாம் கொடுத்தான். அந்த பாஷகர் என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் யாதவ பிரகாஷத்தை கொடுத்துட்டாரான். சுவாமி எல்லாம் உம்மோடைய தான், என்னோட ஒன்றும் இல்லை அப்படின்னு சம்பாவனை பாதி கற்பனை கொடுக்குற விஷயமே இல்லை, நேராக பூர்த்தியாக எல்லாமே சுவாமி உம்மோடைய தான், என்னோட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாரான். இது மேலே அவருக்கு ஒரு அவமானம், என்னடா நம்மளுடைய சிஷ்ய பிள்ளை இவன் போய் இதை பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, திருப்பியும் போய் என்ன பண்ணுறது மேலே யோஜனை பண்ணுறார். கத்வாச காஞ்சி மத யாதவோபி ராமானுஜே பிரீத இவாந்தரேர்ஷ்யம் ததாதி தன்மான சசோதனேஷு வேதாந்த வாக்கியார்த்த விசாரகோபூத். அதாவது வெளியில் ஒரு நடிச்சாரா, சரி பரவாயில்ல வாப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்க, ஆனால் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே ஈர்ஷியானா பொறாமல் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். சரி அந்த தருணம் வர வரைக்கும் நடத்துவோம், பாடம் போயிட்டுக்கணும்னு சொல்லிட்டு சரி வா உட்கார் பாடம் சொல்ல ஆரம்பித்தாராம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், என்ன கட்டம்னா, முன்னமே பார்த்தோம் சர்வம் கல்விதம் பிரம்மாவுக்கு அவர் நேரர்த்தம் சொல்லலை. அதுக்கடுத்து ஒரு ஸ்ருதியில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் வருது, என்னென்ன சொன்னால், தசை யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏ அக்ஷினின்னு ஒரு வாக்கியம் உண்டு. எம்பெருமானுடைய திருக்கண்களை எப்படின்னு வர்ணனை பண்ணுறது. அதுக்கு அந்த ஸ்ருதியானது தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம்னு சொல்கிறது. எப்படி யதானா எப்படி, எப்படி கப்யாசம் புண்டரீகம் இருக்கோ அது மாதிரி அவனுடைய கண்கள் திருக்கண்கள்னு சொல்கிறது. இப்போ என்ன அர்த்தம் பண்ணலான்னு கேட்டால், கப்யாசம்னு சொன்னால் கப்பி, கப்பினா குரங்கு, ஆசம்னு சொன்னால் சீட்டுன்னு அர்த்தம் பொதுவாக, அல்லது பின்பகுதி. அப்போ குரங்கனுடைய பின்பகுதி எப்படி ஒரு சிவப்பாக இருக்குமோ அந்த மாதிரி புண்டரீகம்னு சொன்னால் தாமரை, அதன் மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்களும் சிவந்திருக்கும்னு ஒரு வியாக்கியானம். சங்கராச்சாரியோட வியாக்கியானமே இருக்குது. யானை பிரகாஷன் அதே அர்த்தத்தை சொல்கிறார். இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் சிஷியர்கள்லாம் அவருடைய குருக்களுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி விடணும், அது ஒரு காரியம். அப்போ பாஷ்யக்காரர் வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கார், உடம்புல பிடிச்சி விட்டுருக்கார். அப்போ விசாரணை நடக்கிறது, நடந்தால் இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டுருக்கார். சொன்னால் ரெண்டு சொட்டு ஜலம் சூடாக வந்து வேறுது, வேறு மேலே தொட மேலே, என்னடா அது ஜலம் வருது அப்படின்னு பார்க்குறார். பார்த்தா பாஷ்யக்காரர் கங்கள் செவந்து பேருக்கு துக்கத்தில் இருக்கார், சூடாக ஜலம் வேறுது. எதுக்கு பாக்குறேன்னு கேட்டால், இப்படி கூட அர்த்தம் சொல்லலாமா,
அது எவ்வளோ வசந்த திருஷ்டாந்தம்னு சொல்லிச்சு, எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆழ்வார் சொன்னால் கூட தாமரை தான் ஒப்பிட்டான வழி இல்லை, ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. எம்பெருமானுக்கு எதுவுமே திருஷ்டாந்தம் ஆகாது. கட்டுரைக்கு தாமரைன்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார், கண் பாதம் கையோன்னு ஆரம்பிக்கும். இருந்தாலும் வேறு எங்களுக்கு வேறு இல்லையே, இருக்கிறது தாமரை தானே. அப்படி இருக்குச்சு இந்த மாதிரி சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி, அப்போ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டால், அப்படி சொல்கிறார், கப்பியாசனம்னா கப்பிகின்னு சூரியனுக்கு ஒரு பெயர் இருக்குது, ஆசனம்னா மலர்ந்தான்னு அர்த்தம். அப்போ சூரியனால் மலர்ந்த ஒரு தாமரை, இளம் தாமரை இடத்துல என்ன ஒரு சிகப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட சிகப்பை உடையது எம்பெருமானுடைய திருக்கண்கள்னு சொன்னால் எவ்வளோ உச்சித்தமாக இருக்குன்னு. இதை சொல்கிறதுக்கு நிச்சயமாக மனசில் பக்தி போகணும், வரட்டு வேதாந்திகளுக்கு இது வராது. அதான் அந்த அகாத பக்தி சிந்து பாஷ்யக்காரரும் கூட, பகவத் பக்தி சிந்து பாஷ்யக்காரரும் கூட, அந்த பக்தி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு எண்ணமே ஒரு தோணும், முதல் இன்டர்பிரிட்டேஷனே வரும், இல்லாட்டி வெறுமை. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, சங்கராச்சாரியர் சிறந்த பக்தர் தான், அவர் எப்படி எழுதினார்னு ஆச்சரியமாக இருக்குது. பஜகோவிந்தெல்லாம் ரொம்ப பக்தியோடு தான் எழுதியிருக்கார், ஆனால் என்ன காரணம் தெரியல ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி அர்த்தத்தை எழுதிட்டு போயிட்டார். அதை இல்லைன்னு கண்டிக்கிறார். கப்பியாசப்தஸ்ய வதத்யபார்த்தம் வதத்யபார்த்தம் தஸ்மின் ததப்யங்கிருத கதாச்சித் ராமானுஜஸ்யாஸ்ருததூருதாஹி திருஷ்டுவாசுசோப்யுன்முக சம்பிரமோபூத். ராமானுஜஸ்ய அஸ்ரு, அஸ்ருனா அந்த கண்ணீர், தது ஊரு, ஊருனா அவனோட தொடை மேலே போய் விழுந்தது, தாத பிரகாஷ தொடை மேலே. அதை பார்த்துட்டு அவன் மேலே எழுந்து பார்க்குறாரா, என்ன என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, எப்பவுமே கண்கள்லேருந்து வரக்கூடிய நீரில் வித்தியாசம் உண்டு. சந்தோஷமாக இருந்தால் சில்லுன்னு வரும், ஸ்வீட்டாக இருக்குமா, நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை சொல்கிறானா. அதே சோகமாக இருந்தால் சூடாகவும் வரும், உப்பாகவும் இருக்குமா, அது என்ன ஆச்சரியம் பாருங்கள். ரெண்டு கிளாண்ட் இருக்குது, ஒரு பக்கத்துலேயே வருது, அந்த பக்கத்தில் வருது போல இருக்குது. அந்த மாதிரி பாஷ்யக்காரருக்கு ஒரு ஒரு சோகம் உள்ளுக்குள்ளே இருந்ததுனால அந்த கண்ணீரானது அவருக்கு உஷ்ணமாக வந்ததுன்னு, இது ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவளுக்குள்ள. இதற்கு மேலே பாடம் ஓடாத மாதிரி இருந்துட்டுருக்கு. அப்போது இதன் கிமித்யுக்தவதே ததஸ்மை கப்யாச வாக்கியஸ்ய யதார்த்தமுக்த்வான் ஜெய் மின்னுபாக்கியானமபி ப்ருவந்தம் ராமானுஜம் நாத்த பட்டேத்யவோசது. என்னன்னு கேட்க இவர் அந்த சரியான கருத்தை சொல்ல, ஜெய்மினியினுடைய ஒரு வியாக்கியானத்தையும் சொல்லி இதனால் இந்த அர்த்தம்தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்ல, யாதவ பிரகாஷர் கோபம் வந்து நீங்கள் இனிமேல் படிக்க வேண்டாம்னு சொல்கிறார். ஆனால் அவரும் விடலை, ஏன்னா இவர் இப்படி அனுப்பிச்சாலும் பிரச்சனை, இவரை ஏதாவது பண்ணி தீர்த்து கட்டணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அவர். இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஜெய்மினி பேர் வந்ததுனால பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு தனித்தனியாக பிரிச்சிருந்தா கூட நம்ம சம்பிரதாயத்தில் அந்த பூர்வ மீமாம்சாவும் சேர்ந்தது தான். தஸ்ய வைபவ பிரதிபாதன பராகான்னு ஸ்ருதியை பாஷ்யக்காரர் டிஸ்கிரைப் பண்ணுறார். எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்ல வந்தது தான் ஸ்ருதி. அப்போ பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் கூட எம்பெருமானதான் சொல்கிறது. அப்போ அதில் சொல்லப்பட்ட அந்த யாக யஜங்கள் எல்லாமே பகவானுக்கு கைங்கரியம்தான். இப்படி அர்த்தம் பண்ணிட்டா மொத்த ஸ்ருதிக்குமே ஒரே அர்த்தம் கிடைச்சிருது. ஐக்கிய சாஸ்திரம் ஒன்று, ஒரே வேதாந்தம்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்தர் தான். ஆனால் சங்கரருக்கு இதில் உடன்பாடல். அவர் என்ன பண்ணிட்டார், கர்மாவும் ஞானமும் சேராதுன்னுட்டார். கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் என்றைக்கும் ஒத்து போகாது. ஒருத்தன் கர்மத்தனாக இருந்தாலும் அவனுக்கு ஞானம் வராது. ஆனால் அவர் சொல்கிற ஞானம் பிரம்ம ஞானம். ஏன்னா அவர் அவரோட ஆர்குமெண்ட் என்ன கேட்டால், அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானம் ஏற்பட்டுருதுன்னா வேற என்ன இருக்கு இப்போ எடுத்து பண்ணுறதுக்கு? இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன்னா ஒருத்தர் என்ன பேச்சு என்ன காரியம்னா ஒன்றும் கிடையாது. அதனால சொன்னார், அந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டுருதுன்னா கர்மா கிடையாது. கர்மா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்னா அப்போவே அவனுக்கு டியூவாலிட்டி இருக்குது. அப்போ நான் வேறு, சரீரம் வேறு, வஸ்துக்கள்லாம் வேறு, எண்ணம் இருக்கிறதுனால அவனால் ஞான பக்கம் போக முடியாது. அதனால் கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விட்டுட்டு எவன் இங்கே வரணும் அவனுக்கு தான் ஞானம்னர். பாஷ்யக்காரர் சொன்னார், நமக்கு இருக்கிற ஞானமே பகவானுக்கு அந்த கர்மா கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான். அந்த கைங்கரிய புத்தி முதலே வந்துருத்துனா பூர்வ காண்டம் என்ன உத்தர காண்டம் என்ன ஒரு பேதமும் கிடையாது. அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஐக்கிய சாஸ்திரம்னு. அதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் அதுக்கு மேலே வந்து எப்படி சரி பண்ணணுமோ சரிப்படுத்துக்கார். எல்லாத்தையும் இப்படி அர்த்தம் பண்ணிடா சரின்னு அழகாக பண்ணியிருக்கார். அதெல்லாம் காலக்ஷேப விஷயங்கள். இதற்கடுத்து ஒரு திட்டம் போடுறார் யாதவ பிரகாஷர். தத்தமாலோச்ச சகாந்தரங்கை பிரலோபிய ராமானுஜமப்யுபாயை சஜான்னவி ஸ்நான நிமித்த யாத்ராம் யாஜேன ஹந்தும் குமதி பிரதஸ்தே. படிக்காலம் சொல்லியாச்சுன்னா எப்படியே விட்டாலும் பிரச்சனை தான். ஏன்னா
ஸ்கூல் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சுருக்க பேரண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டா, போய் எல்லா நியூஸ் போட அப்போ ஏதாவது செட்டில்மெண்ட்டுக்கு பண்ணி ஆனும். அப்போ யோசிச்சார் இந்த காஷி யாத்திரைக்கு கூட்டிட்டு போகிறது. ஆனால் பிளான் பண்ணுறார் குரு ஒரு லட்சணம் பாருங்கள், சிஷியனை தீர்த்து கட்டதுக்காக பிளான் பண்ணுறார். சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு காஷி யாத்திரைக்கு போகிறது, இந்த மாதிரி இந்த இடம் போக போகிறோம், இந்த மாதிரி பண்ண போகிறோம் பிளான் பண்ணிட்டார். தத சமாலோச்சிய சக அந்தரங்கை, இவ்விடத்தில் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக போகிறோம், அவரோட உட்காந்து திட்டம் போடுறார். ராமானுஜன் ஆஷிண்டு போய் ஜான்னவி ஸ்நான நிமித்த, ஜான்னவின்னு கங்கைக்கு பேர் உண்டு, அந்த கங்கையில் தீர்த்த மாதிரிலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே ஒரு பண்ணணும்னு ஆஷிண்டு போகிறார். கோவிந்த பட்டஸ்ச சுதஸ்வமாத்ருஷ்வசுசுசீல சகபாட்டமித்ரம் மத்தியவனம் புரோச்ச சுதுஷ்ட சிந்தாம் ராமானுஜாய ஸ்வயமன்வகாத்தான். இது அடுத்து முக்கியமான ஒரு கட்டம். இது கோவிந்த பட்டர் பாஷகருடைய கசன், சித்தி புள்ள. முன்னாடி பார்த்தோம் கமல்நயன பட்டருடைய குமாரன். அவரை பற்றி இங்கே பாஷகாட சரித்தமாக இருக்கிறனால அவரை பற்றி ஒன்று விருத்தாந்தம் ரொம்ப இல்லை. ஆனால் அவரும் கூடவே அவரும் எம்பெருமானார் மாதிரி இருப்பாராம். கோவிந்த பட்டரை பார்த்து எல்லாம் வியக்கிறா. இவரும் எம்பெருமானாரும்னு கேட்குறாளாம், அந்த பேரே அவருக்கு சூட்டாலாம் எம்பெருமானார்னு. ஆனால் அவருக்கே விருப்பம் இல்லையா, ஒரு ஒரு சூரியன் தான், ஒரு எம்பெருமானார் தான் வேணும்னா நான் எம்பார்னு பேரை சுருக்கிக்கிறேன். அதே பேர்லேருந்து எம்பெருமானார் தான் சுருக்கி எம்பார், எம்பார்ன்ற பதத்துக்கு அர்த்தம் கிடையாது. எம்பெருமானார் சுருக்கி வேணால் இப்படி வச்சுக்கோங்கோ, ஷார்ட்டாக கூப்பிட்டுங்கோ அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர். தானும் என்னுடைய அண்ணன் இடத்துல தான் கூட தான் போய் படிப்பேன்னு அவர் எனக்கு படிச்சுட்டு இருக்கார். அவருக்கு இந்த பிளான் தெரிஞ்சு போயிடுது. பிளான் தெரிஞ்சதுனாலே நடுவிலேயே என்ன சொல்லிடுறார், நீ கேர்ஃபுல்லாக இருந்தப்பப்பா, இந்த மாதிரிலாம் திட்டம் பண்ணியிருக்கா, நீ வந்து நடுவில் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுன்ட்டார். நானும் உன்னோட வந்தேன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், அடுத்து வேற ஏதாவது போடாமிப்பா, நான் அதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், அவள் கூட நான் யாத்திரையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொன்னார். உடனே என்ன சொன்னார், மத்தியே வனம் புரோச்ச துஷ்ட சிந்தாம் ராமானுஜாய ஸ்வயம் அன்பகா தான், அவளை தொடர்ந்து நான் பயக்கிறேன், நீ வழியை பார்த்துட்டு போன்றார். இதுவோ அந்த காலத்தில் நடந்த சம்பவம். காடுன்னா நிஜமான காடு, இங்கேயும் லைட்டு கிடையாது, ஒரு அத்வான்தத்தில் போய் மாட்டின்னு இருக்கார். என்னடா பண்ணுறதுன்னு இவர் கூடுது, ஏன்னா எங்கே போகிறதுனால தெரியல. அப்போ பெருமாள் பிராட்டியை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். மகாட்டவி மத்திய கதசராத்ரௌ ராமானுஜோ சிந்தை யதார்த்த சேதாக தேவியா மகத்யா சகபாசமானம் தீனானவந்தம் வரதம் சரண்யம் வரதா அப்படின்னு கொல்ல கொடுக்குறார். யோசிக்கிறார், நீ தான் காப்பாற்றணும் இங்கே, நான் இங்கேருந்து எப்படி இங்கேருந்து நான் திருப்பி ஊருக்கு போகிறது என்ன பண்ண தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்த்தனா கஷ்டப்பட்டு பகவானை ஸ்மரிக்கிறார். பிராட்டியோட கூட கிராதரூபி வரதோத்த தேவ்யா கச்சேம ராமானுஜ சாது காஞ்சீம் இத்யக்ரகாமி பிரியாசபீத்வாம் தத்தந்த கூப்போக்க மந்தராசீத் கூப்போதக மந்தராசீத். பார்த்தா ரெண்டு பேர் வர, ஒரு வேடுவன் வேடு வச்சு காட்டில் வாதான இருப்பா, ரெண்டு பேர் வரா வந்துட்டு, என்ன சுவாமி எங்கே வழி தொலைஞ்சு போயிட்டாரா, எங்கே போயின்ட்டுருக்குன்னு கேட்டால், அது மாதிரி நான் போகிறோம்னா கூட வரேன், நான் ஆஷிண்டு போகிறேன்னா முன்னாடி அவள் ஆஷிண்டு போகிறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் எப்படி பெருமாள் பிராட்டி இளையாய்வார், அதே மாதிரி இங்கே பெருமாள் பிராட்டி ராமானுஜ பின்தொடர்ந்து போகிறாரு இங்கே. அப்போ சொல்ல உடனே தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உடனே பாஷக்காரர், நான் எடுத்துட்டு வரேன், எங்களுக்கு நீ கைங்கரம், நான் கைங்கரம்னு ஓடுற பக்கத்தில் இருந்த கூப்பத்தை பார்த்துட்டு போய் ஜலத்தை கொண்டு வரார். வந்து பார்த்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இப்படி போனால் வழியை சொல்லிடுறா, வழியை சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா காணும் அவளை, இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அதுன்னு பார்த்தா, ஆனால் அங்கேருந்து பார்த்தா இருக்க அந்த புண்ணியக்கோடி விமானமான தெரியறது. ஸோ காஞ்சிபுரத்து பக்கத்தில் வந்துட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இவளுக்கு ஏதாவது ஒரு நன்றிக்கடன் பண்ணலான்னு பார்த்தா இவள் காணும். இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் இன்னி வரைக்கும் நடந்து தான் இருக்கு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சம்பவம் நடந்து தான் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அடியனுடைய ஆச்சாரன் ஒரு வாட்டி அவெல்லாம் அகோபிலம் போனப்ப மேலே ரொம்ப கஷ்டமான பகுதியில் போய் நரசிம்மனை சேவிக்கிறப்ப ஒரே குழப்பம் ஆகிடுதான். சாயங்கால நேரம் ஆகிடுது, எல்லாரும் பொம்மநாட்டி குழந்தைலாம் ஆயிஷன் பண்ணிட்டுருக்கா, அங்கே தான் இருக்கா, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல, சன்னதி எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே போகிறா அங்கே போகிறா, திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டுருக்கா. திரும்பி போகணுன்றப்ப நிஜமாகவே ஒரு ஒரு வேடுவன் அங்கே வந்து என்ன தேடுறீங்க, என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெலுங்கில் ஏதோ சொல்லி இப்படி போங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தா அங்கே சன்னதி இருக்கான். இது வரைக்கும் தெரிந்தாலும் சன்னதி தெரியல, அவன் வந்து காத்துட்டு சன்னதி இருக்குது. ஆஹா கட்சியதெல்லாம் உற்சாகமாக திரும்பி பார்த்தா ஆளை காணும், எங்கே வந்தான் எங்கே போனான்னு தெரியல. அதுதான் நிஜம்பன் அங்கே அந்த வேடு ரூபமாக வந்து அவளுக்கு வழி காண்பிச்சிருக்கான். அப்போ மனசில் பக்தி இருந்து நம்ம போய் பகவானை போனோம்னா
வழி தவறி போனாலும் அந்த வழி நடத்துறதுக்கு நிச்சயமாக மனுஷ ரூபேன்னு வந்துன்னு இருக்கான். நம்ம தான் அதை மறந்துடுறோம், அப்போ அந்த சமயத்துக்கு ஞாபகம் இருக்குது, அப்புறமா அது ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுறது, அவ்வளோதான் மறந்து போய்டுறது. அது மாதிரி பாஷ்யக்காரருக்கு வரதனும் பிராட்டியும் அந்த வேடுவை வேடு வச்சியாக வந்து அவர் அடுத்து பண்ண வேண்டிய கைங்கரியத்தையும் சுட்டி காட்டியிருக்கா. இப்போ தீர்த்ததாகமாக இருக்குது, தீர்த்தம் ஒன்று சொன்னதுனால அதுக்கு அது சாலை கிணறுனு அதுக்கு பெயர். பாஷ்யக்காரரும் அங்கே போய் அடுத்து மேற்கொண்டு அடுத்த பத்தியத்தை சொல்கிறார். திருஷ்டுவா பிரபாத்தே தச புண்ணியகோட்டி விமானம் அத்தியந்த சமீபவத்தி பீதோதகம் தம் வரதம் விசிந்திய ராமானுஜோர்ய அதிவிஸ்மிதோபூத் அதிவிஸ்மிதோபூத். காத்தால இருந்து பார்த்தா புண்ணியகோட்டி விமானம் தெரியுது அழகாக. அந்த கணத்துலேருந்து பார்த்தா இப்போ தானே உங்கள் ஃப்ளாட் சர்க்கிட்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கோம், அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது. பார்த்தா அழகாக விமானம் தெரியுது, பார்த்தோன்னே ரொம்ப ஒரே ஆச்சரியமும் இருக்குது. அப்படியே அத்தியந்த விஸ்மிதா அபூத் பீத்தோதகம் தம் வரதம் விசிந்திய, அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறார். ஆச்சரியப்பட்டுட்டு சந்தியாம் உபாசியாந்திக சத்தடாக்கே சம்சேவ தேவிம் வரதம் சஹிருஷ்டா நித்யம் ததங்கீகிருத கூப்பதீர்த்தை ராமானுஜாரிய தமதோஷயச்ச. சந்தியாவந்தனம் பண்ணுறார் அங்கே இருக்கக்கூடிய தடாகத்தில், பண்ணிவிட்டு உடனே நேராக போய் பெருமாளை பிராட்டி சேவிக்கிறார். சேவிட்டு சேவிச்சுட்டு அன்றைக்கி நிச்சயம் பண்ணுறார் தீர்த்த கைங்கரியம் பண்ணுறதுன்னு. பின்னால் ஒரு சம்பிரதாயத்துக்கே ஒரு சிறந்த ஆச்சரணை வரக்கூடியவர், ஆனால் அவர் பண்ண காரியத்தை பாருங்க, போய் தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். போய் அந்த எல்லாம் ரொம்ப தூரம், அந்த காலத்தில் அந்த போய் அந்த கிணத்துலேயும் தீர்த்தம் கொண்டு வந்து தீர்த்தம் சமர்ப்பிச்சிருக்கார். அதுவே மகத்தான ஒரு கைங்கரியம். எதுக்குன்னா நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த பிரா எம்பெருமானின் பிராட்டியும் அவர் திருப்திப்படுத்தினாலும் இந்த பதியத்தில் எழுதியிருக்கார். தீர்த்தகங்கரியம் பண்ணி கங்கா தடாத்யாதவ மந்திரவசியோ கோவிந்த பட்ட ஸ்வகரஸ்தலிங்க ஸ்வகிராமமாகமிய ச காலஹஸ்தின்யவாஸ்த தத்தான விசாரகஸ்தன். யாதவ பிரகாஷம் தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஒரு பக்கம் கோவிந்த பட்டர் சொல்கிறார், ஏதோ என்ன கடிச்சிட்டு சொல்ல சிங்கம் எடுத்துன்னு போச்சு, புலி அடிச்சுன்னு போச்சு, ஆக மொத்தம் விடுங்களேன், ஏன் இப்போ கவலைப்படுறேன் அப்படின்றார். ராமாஜனமும் நம்ம கூட வரல, திரும்பி போக சான்ஸே இல்லை, ஏன்னா நம்ம வந்த இடம் அந்த மாதிரி, ஏன் அவரை பற்றி விசாரப்பட்டிருந்தீர்கள் விடுங்களேன் அப்படின்றார். ஒன்று யாதவ பிரகாஷருக்கு கொஞ்சம் ஆனால் வஞ்சத்தை தீர்த்துக்கணும், அவர் தெரியும் கோவிந்த பட்டர் அவருடைய தம்பின்னு தெரியும். சரி பாஷ்யக்காரர்கிட்ட பண்ண முடியாத இவரோட வாழ்க்கையாக விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவரை, கோவிந்தா நீ ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவரை குளிச்சு குளிச்சு எழுந்துக்கிறார், தகாலும் இப்படி கையை வச்சுருந்த கையில் சிவலிங்கத்தவன் ஏற்பாடு பண்ணார். பண்ணி போட்டு ஆஹா என்ன அற்புதம் அது, உனக்கு சிவபெருமானுடைய ஒரு இது கழிச்சிருக்கு, காசியில் வந்து இனிமேல் இதையே பண்ண வேண்டியது. அவரும் ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைய பாலகன் தான், இவ்வளோ பேர் சேர்ந்து சொல்லச்சே இது நிச்சயமாக பெருமாளோட இது தான், இதை தான் பண்ணுன்னு சொன்னோடனே அவருக்கும் அந்த பிரமிப்பில் அதை ஏமாந்து போய்டுறார். சரி பேரையும் மாற்றின்றார், பேரை மாற்றினா பண்ணுறார், ஸ்வகிராமம் ஆகம்யச்ச காலஹஸ்தின்யவாஸ்த தத்தான விசாரகஸ்தன் இங்கே ஒரு வரியில் போட்டுட்டார். ஆனால் தன்னுடைய கிராமத்துக்கே வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறார். பிரதிஷ்டை பண்ணி பிறகு அவருக்கு கனவுல காலஹஸ்திக்கு போகணும்னு வந்து காலஹஸ்தியில் போய் இருந்து பண்ணுறார். பாஷ்யக்காரர் திருத்தரா பின்னாடி மாமா கிட்ட சொல்லி அமைச்சு நீ திருத்தரம்னு சொல்ல, தேவம் எப்பொருளும் படைக்க அப்படின்னு அந்த அந்த பத்தி அந்த சொல்லி எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூகும் தகுமோன்றத காதில் அர்த்தத்தை சொல்லி அதை கேட்ட க்ஷண மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் உதறிட்டு திருப்பி சம்பிரதாயத்துக்கு வர்றதோ அவருடைய ஒரு விருத்தாந்தமானது போகிறது. அப்போ வந்து அவருக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு பாஷ்யக்காரருடைய அவர் சன்னியாசத்தை வாங்கிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஐதிகங்கள்லாம் இருக்குது எம்பாரை பற்றி, அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனுபவிக்கலாம். காஞ்சியா மதாகம்ய சயாதவோபி ராமானுஜம் வீக்ஷ ததாகமம் ச ஸ்ருத்வா தமாஹூய விலோபயானஹ ததஸ்வசிஷ்யை சமமபாட்டயச்ச. திரும்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்க்குற ராத பிரகாஷர் பாஷ்யக்காரர் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, ராமாஜா நீ வந்துட்டியா, எப்படிப்பா வந்து, எனக்கு ஒன்றும் அங்கே சித்தமே போகலை, அங்கே காசியில் ஒரு காரியம் ஓடலை, உனக்கு என்னாச்சு என்னாச்சு நினச்சின்னு நீ திருப்பி வா எங்கிட்டே வந்து படி அப்படின்னு சொல்லி திருப்பி, ஏன்னா நடந்ததெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக அங்கே வந்து மறுபடியும் வா ஸ்வசிஷ்யை சமம் அப்பாட்டையாச்சுன்னு சிஷியரோட கூட உட்காந்து சமம்னா அவளோட கூட உட்காந்து பாட ஆரம்பித்தார். மறுபடியும் அவளுக்குள்ள ஒரு வாக்கு விசாரமானது ஏற்படுறது. விருத்தமர்த்தம் து கதாச்சிதுக்தம் சதேவ சௌமியேதமிதி ஸ்ருதேஷ்ச அசிக்ஷயத் சங்கதமர்த்தமுக்த்வா ராமானுஜார்யோத்த தமத்யஜத் சஹ தமு அத்தியஜத் சஹ சதேவ சௌமிய இதமக்ரம் ஆசீத். ஸ்ருதி என்ன பண்ணுங்கிட்டால்
முந்தனத்தை விஜயாபனம் பண்ண மாதிரி எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லாது. ஏன்னா ஞான பாகத்துக்குள்ளே நம்ம நன்றி நம்மளும் உழைக்கணும். வெறும எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளோட நமக்கு ஒரு ஞானம் தர்மபூத்த ஞானம் இருக்கே, இதை வச்சு என்ன பண்ணுறது இப்போ? அப்போ ஐஐடி கோச்சிங் மாதிரி அது அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எதுவும் சொல்லாது, ப்ராப்ளம் கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சதைவ சுவாமி இதமக்ரம் ஆசிப்புன்னு சொல்லணும். இங்கே முன்னாடி சத்து தான் இருந்தது, அசத்து தான் இருந்தது, ஆத்மா தான் இருந்தது, தர்மம் எது இருந்ததுன்னு கேட்டால் நாலு பதிலாக இருக்கும். எதுதான் இருந்தது அப்படின்னு கேட்டால் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இப்படிலாம் சொன்னால் எப்படி பதில் அர்த்தம் பண்ணுறது இப்போ? அப்போ வேறு எதுவுமே இல்லை. அடுத்த ஒன்று நேக நான் ஆஸ்திக்கு சென்னைங்க வேறு எதுவும் கிடையாதுன்னு உடனே அப்படி ஒரு வாக்கியம். இப்போ இதெல்லாம் எப்படி ரிகன்சல் பண்ணுறது இப்போ? ஸ்ருதியில் வரைச்சு சொல்லுவா, சிலதெல்லாம் வந்து ஐக்கியத்தை சொல்லும், அதாவது அபேதத்தை சொல்லும், சிலதெல்லாம் பேதத்தை சொல்லும், சிலதெல்லாம் சமன்மயம் பண்ணும், ரெண்டுமே சரிதான்னு சொல்லும். அப்போ சில வாக்கியங்கள்லாம் சொல்லிச்சு இங்கே இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும். சில வாக்கியங்கள் நிறைய வேறு வேறு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். சில வாக்கியங்கள் என்ன பண்ணுன்னா கட்டக ஸ்ருதின்னு பெயர். ஒன்றுத்துக்கு ஒன்று ஆத்மாவாக இருக்குது. அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் ஒன்று ஆத்மாவாக இருக்குது. யமயதி எம் ஆத்மான வேதன்னு ஸ்ருதி வாக்கியம் அண்ணந்து போகிறது. அப்போ இதை வச்சு பார்க்கச்சே பாஷ்யக்காரர் சொன்ன கொடுத்த தெளிவான அர்த்தம் என்னன்னு சொன்னால், நிச்சயமாக இங்கே இருக்கிறது ஒன்று தான், அது என்னன்னு கேட்டால் அந்த பிரம்மம் தான். ஆனால் அந்த பிரம்மமானது ஆத்மாவாக இருந்துட்டு தன்னை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளெல்லாம் இருந்துட்டு அந்தரியாமையாக இருந்துட்டு அவைகளை நியமிச்சுண்டு அவைகளை தரிச்சுண்டு அவைகளுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அதையும் சொல்லணும், இப்போ உள்ளுக்குள்ள நம்ம தெரியணும் என்ன, எம் ஆத்மான வேத தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு குருவினுடைய கட்டாட்சம் தேவையாக இருக்குது. குரு கட்டாட்சம் என்ன பண்ணும், அப்படி அவ்வளோ சக்தி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் போல இருக்குது. என்ன எக்ஸாம்பிள்னா, நல்ல மாடர்ன் எக்ஸாம்பிள் தான், ஏன்னா போகணும் இல்லையா. இந்த ஆட்டம்னு ஒன்று சொல்கிறேன், ஆட்டம் சுற்றி எலக்ட்ரான் சுற்றின்னே இருக்குது. எலக்ட்ரான் பாருங்கள் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அது சுற்றினே இருக்க வேண்டியது தான். எப்போ அந்த எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகும்னு சொன்னால், வெளியிலிருந்து ஒரு லைட்டு வரணும். வந்ததுன்னா அந்த லைட்னால் அந்த எலக்ட்ரான் எனர்ஜி ஏற்பட்டு அதுக்கு த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு பேர்லாம் இருக்குது. அந்த எனர்ஜி வந்த உடனே என்ன ஆகுதுனா எஸ்கேப் ஆகி வெளில போகிறது, வெளில போச்சே பிரகாசமாக போகிறது. அது மாதிரி குருவனுடைய கட்டாட்சம் ஒரு ஜீவாத்மா மேலே விழுந்து அந்த ஆத்மாவுக்கு நற்கதி ஏற்பட்டு ஞானமான போக்குறான். அந்த ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தை தான் யாமனாச்சாரியர் வந்து கடாட்சிச்சுட்டு போயிட்டு ஏற்கனவே உனக்கு எல்லா அர்த்தங்களும் அதான் அர்த்தம் அதுக்கு. அதனால் பாஷ்யக்காரருக்கு ஸ்ருதி அர்த்தங்கள்லாம் தானாஸ் புரிக்கிறது, இது இப்படி அர்த்தம் கிடையாது, இப்படி சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி சதேவ சுவாமி இதமக்கிரம் ஆசித்துன்னு சொன்னால் சத்துனா அது பிரம்மத்தை தான் குறிக்கிறது, பிரம்மம் தான் காரணம். அசத்துன்னு சொன்னால் எப்படி அர்த்தம் பண்ணுறதுன்னா, நம்ம சொல்கிற அசத்து இல்லை. அசத்துனா என்னென்னா ஒன்றும் நேம் அண்ட் ஃபார்ம் ஒன்றுமே இல்லை, இல்லாதபடி அப்படின்னு அர்த்தம். சத்துனா இருக்கிறதுன்னு அர்த்தம், அசத்துன்னு சொன்னால் ஆமாம் அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி எந்த ஒரு வஸ்துவுமே வஸ்துவாகவே முதல்ல இல்லை, சிருஷ்டிக்கு பிறகு தான் வஸ்து வஸ்துவாக இருக்குது. சிருஷ்டி உண்டான அப்படின்னா இது 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 இதுன்னு பேர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆத்மாவும் அனாத்மாவும் எல்லாம் அந்த இதில் கிளியராக மறுபடியும் எக்ஸாம்பிள் அதுலேயே கூட சில ஆப்ஜெக்ட்ஸும் போட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, எல்லாம் கலந்து கட்டி ஒன்றா இருந்துருக்கு. அப்போ பார்க்கச்சே இது என்னன்னு தெரியலையே, அதுதான் அசத். இது என்னன்னு சொல்ல முடியலையே, அப்படி ஸ்திதி இருக்கு இல்லையா, அதுதான் அசத். ஆனால் அந்த அசத்தையும் அப்படிப்பட்ட நிலையிலையும் ஆத்மாவும் பிரம்மம் எப்படி இருந்துகிட்டே இருக்கு, அப்பையும் அந்த அசத்தானது எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ எப்பவுமே பிரம்மமானது ஜீவாத்மாவையும் ஜெகத்தையும் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை. எப்பவும் ஜீவாத்மாவும் ஜெகத்தும் பிரம்மத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை, இதுதான் சம்பிரதாயம் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லி, ராமானுஜாரிய அத தம் அத்தியஜத் அப்படின்னு போட்டார். அவரை இதுமாதிரி தீர்மானம் பண்ணிட்டார், இது மேலே இங்கே இருந்தால் இந்த பாடம் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு அதோட அங்கே யாதவ பிரகாஷை விட்டுடுறார். விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்றதை நாளைய தினம் பார்க்கலாம். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும், சஸ்பென்ஸ்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த கதையில் என்ன போகுதுன்றது நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.